உள்ளவரே, இரக்கமுள்ளவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கத்தாவே ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவீராகப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களை அபிஷேகிப்பீராக ராஜா, ஆளுகை செய்வீராகப்பா. மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கத்தாவே. நேற்று மின்றும் என்று மாறாதவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதில் மத்தில் வாசம் செய்கிறவரே, மை துதிக்கிறோம். உடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளிர் வாசம் செய்கிறவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உண்மை போல் ஒரு தேவன் இல்லப்பா. என் மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கணத்திற்கு பாத்திரர். மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அல்பம் மேகாவானவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் தொடக்கம் முடிவுமானவரே, மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன் ஆண்டவரே. எங்களை ரட்சித்தவரே, எங்களை காக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போதிக்கிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வீராக, மகிமைப்படுவீராக ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா திசைகளிலிருந்தும் ஆண்டவரே, ஜாதிகளின் சுதந்திரமாய் தருகிறதுக்காக மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கத்தாவே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமை நோக்கி கூப்பிடத்தக்கதான கத்தாவே, ஒரு வழிகளை வாசல்களை திறந்து கொடுக்கிறதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை நீர் வைத்ததுக்காய் நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்கிறபடியால் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பிக்கிறதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கத்தர் ஆளுகை செய்து உயிர்ப்பிக்கிறதுக்காய் நன்றி தாப்புனே, நன்றி தாப்புனே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலெல்லூயா, 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 ஹாலெல்லூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று எழுதியிருக்கிற பிரகாரமாகவே ஆண்டவரே, இந்த நாள் அப்பா எங்கள் நம்பிக்கையின் தேவன் அப்பா ஆண்டவரே, விசுவாசினால் உண்டாகிற ஆண்டவரே எஸ்அப்பா, எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பும்படியாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன், இந்த நாளிலே எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிடுவீராக, நிரப்புவீராக ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீரப்பா விசுவாசினால் உண்டாகிற ஆண்டவரே எல்லாவித சந்தோஷத்தை சமாதானத்தினால் நிரப்புவீராக ராஜா. மை நன்றியோட துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாய் காண்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே சப்பா தயவாய் நீர் இறங்குவீராக, ஒரு தெய்வீக சமாதானத்தினால் நிரப்பும்படியா இந்த வேலையை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் கத்தாவே. ஹாலெலூயா, 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 ஹாலெலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. உமை அதிகமாய் பற்றி கொள்ளத்தக்க கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இந்த வேலையில உள்ள ஆண்டவரே எஸ்அப்பா வர்ஷிப் செஷனை ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவர் இறங்கி அசைவாடுவீராக ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக ராஜா. ஆண்டவரே உமை நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் துதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. ஆண்டவர் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே, தயவு உண்டாகட்டும் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். முழு சிந்தையாய், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் காத்திரே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் எங்களை வழி நடத்தினீரே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த ஆராதனை
எங்களை ஆண்டவரே நீர் எங்களை நடத்துவீராக சுவாமி. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று பார்க்கிறோமே கத்தர். ஆண்டவரே ஆளுகை செய்த ஆண்டவரே எசப்பா, அந்த ஜப வேளைகளிலும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்பட ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் பதில் செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் தாமே. நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டு நீர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே உண்டாகிற ஆறுதல் நாங்கள் அடையும்படியே கத்தர் உதவி செய்யும்படியே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நீர் எங்களோட பேசும் ஐயா, நீர் எங்களோட பேசி எங்களை வழி நடத்துவீராக. ராஜாமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம், உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தப்பு. மீதியான வேலைகளை பொறுப்பெடுத்து நடத்துவீராக. கிருபையின் கரம் ஆளுகை செய்யட்டும். எல்லா துதி கன மகிமாவுக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தாபுனே. ஆமேன், 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 ஹாலேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாக மனதோடு இந்த நாளில் வர்ஷிப் செஷனில் நம்ம கலந்து கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எல்லாம் நல்ல சத்தமாக ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்ம முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நம்ம அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும். இந்த வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நம் விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை வாய்களை திறந்து செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கு பாத்திரரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நாளை எங்களுக்கு காண செய்தீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. சங்கீதம் 23:2 சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். அமர்ந்த தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு அமைதியான, ஒரு சமாதானமுள்ள ஒரு ஜீவியம், ஒரு வாழ்க்கை, எல்லா அலைச்சல்களிலிருந்து ஒரு சமாதானத்தை தரப்போகிறார். இந்த பாடலை நாம் சந்தோஷத்தோட பாடலாம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தே, நல் மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேன், மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தேன், மேய்ச்சலில் பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். மேலோக நாடெந்த சொந்தமது, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மேலோக நாடெந்த சொந்தமது, இந்த பூலோக நாட்டமும் மாயையில் மனம் இனி வைத்திடாமல் நேச காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே. மாயையில் மனம் இனி வைத்திடாமல் நேச மகிமதை எண்ணி வாழ்ந்திடுவே. மாயையில் மனம் இனி
காப்பதில் விழிப்புடன் நிறுத்த வல்லோர் அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோர் தம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்த வல்லோர் உழைத்திடுவேன் மிக ஊக்கமுடன் அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகம் அது உழைத்திடுவேன் மிக ஊக்கமுடன் அங்கு பிழைத்திடவே அன்பர் சமூகம் அது ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன் எந்த சிதறாத மனம்
பாடினோம், சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா எங்களுக்கு இருக்கிற எல்லா சிறைகளையும் மாற்றி ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை அப்பா மலர செய்ய போறதுக்காக நன்றி. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்வோமா. ஒரு பதறாத வாழ்வும் ஆண்டவரே, சிதறாத மனமும் ஆண்டவரே, உம்மில் தகப்பனே உறுதியா இருக்கிற மனதே அப்பா இந்த நாளில் எங்களுக்கு தரப்போறதுக்காக நன்றி, தந்ததுக்காக நன்றி. பரிசாக தேவன் அருள்வார் என்று பாடினோம். ஹலேலூயா, ஹலேலூயா. நன்றி ஏசப்பா. சங்கீதக்காரன் சங்கீதம் 119:165 இப்படியாக எழுதியிருக்கிறார், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹலேலூயா. எந்த பதஷ்டமும் இல்லை, மனம் சிதறாது, மிகுந்த சமாதானத்தை தருகிற தேவன் யாருக்கு? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. ஹலேலூயா. அது மட்டுமில்ல, ஏசாயா 48:18 வாசிக்கிறோம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். ஹலேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே மிகுந்த சமாதானத்தையும் நதி போல சமாதானத்தையும் அவர் தல வல்லவராயிருக்கிறார். ஹலேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் அடுத்த பாடலை பாடுவோம், இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை ஏ போற்றி. சமாதானம் தந்தார் இயேசு. ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா இந்த நாள் ஆண்டவர் சமாதானம் தரப்போகிறார். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உங்கள் கணவர் வாழ்க்கையிலே குடும்பமாக சமாதானமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோட கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. விடுதலை
என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். இருக்கும்போது நமக்கு சோர்வில்லை, அவர் எல்லாமே பார்த்து கொள்வார், சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது அவர் சமாதான பிரபு. ஆமென். வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, இந்த சமாதானத்தை இந்த நாளிலே நமக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக என்று 2 தெசலோனிக்கர் 3:16 வாசிக்கிறோம். அதை உரிமை பாராட்டி வாயில அறிக்கிட்டு இந்த நாளில் சொல்வோமா? சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் எனக்கு சமாதானத்தை தந்தருள்வார். திருப்பியும் சொல்லலாமா? இதயத்தில் கை வச்சு விசுவாசத்தோட, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சபைக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. ஹலேலூயா, ஹலேலூயா. தொடர்ந்து இந்த பாடலை பாடுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு புதிய பாடல் கற்றுக்கொண்டு பாடுவோம். யெகோவா ஷாலோம், எந்தன் சமாதானம். கைகளை தட்டி சந்தோஷமா பாடலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர் என் ஆனந்தம். அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர் என் ஆனந்தம். சந்தோஷமா. சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் படைத்தவர்
என் பிதாவர் என் ஆனந்தம் அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர் என் ஆனந்தம் படைத்தவர் என் பிதாவர் என் ஆனந்தம் அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர் என் ஆனந்தம் சர்வவல்லமை சர்வவல்லமை உள்ள தேவனிவர் இவரால் கூடாதது ஒன்றுமில்லை சர்வவல்லமை உள்ள தேவனி இந்த நாளிலே என் சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே அகிலத்தையும் படைத்தவர் என் பிதாவர் என் ஆனந்தம் ஷாலோம் யெகோவா
ஒரு நாளும் விலகாத தேவன் ஆண்டவரே நீர் அப்பா மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் ஆண்டவரே நீர் என்னை கைவிடாத தேவன் சமாதானத்தை தருகின்ற தேவன் ஆண்டவரே யெகோவா ஷாலோம் சமாதானத்தை இந்த நாளில் எனக்கு தரதுக்காக நன்றி ஆண்டவரே நீ சமாதான பிரபுவா இருக்கிறீர் ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே அல்லேலூயா அவர் சமாதான பிரபு அவருடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார் ஹல்லேலூயா யோவான் 14:27 சொல்கிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உலகம் நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கவே முடியாது அப்படியும் கொடுத்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது ஹல்லேலூயா தற்காலிகமான சமாதானம் தான் இருக்கும் ஆனால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு நித்திய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற தேவன் நம்முடைய தேவன் ஹல்லேலூயா நாம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சமாதானம் செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஹல்லேலூயா அதே தான் நாம் அவருக்கு திருப்பி கொடுக்க முடியும் சமாதானத்தை பெற்று அப்படியே இருக்கிறது இல்லை வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமா இருக்கவும் ஹல்லேலூயா ஆங்கிலத்தில் மேக் எவ்ரி எஃபர்ட் டு லிவ் இன் பீஸ் வித் ஆல் மென் யாவரோடும் அப்படியே கண்களை மூடி யோசித்து பாருங்க ஆண்டவரே இந்த நாளிலே எனக்குள்ள இருக்கிற இந்த கசப்பு யார் மேலேயாவது எனக்கு இந்த சமாதானம் இல்லாமல் நான் இருந்தேன்னா ஒரு வைராக்கியத்தோடு இருந்தேன்னா இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஒரு மன்னிக்கிற உள்ளத்தை எனக்கு தாங்க நீங்க சமாதான பிரபு இந்த சமாதானத்தை எனக்கு தரீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே உலகம் தர முடியாத சமாதானம் இந்த சமாதானத்தை ஆண்டவரே நான் பெற்று யாவரோடும் நான் சமாதானமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேக்குறீங்களா ஏதோ பாடிட்டு நம்ம போக கூடாது ஆண்டவரே இதை ஒரு அனுபவமாக்க யாவரோடும் என் குடும்பத்தாரோடும் என் பிள்ளைகளோடும் என் கணவரோடும் ஆண்டவரே உற்றார் உறவினரோடும் ஆண்டவரே நான் உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளையாக மகளாக இந்த நாளிலே இருக்க சமாதானத்தோட எப்படி ஒரு சண்டையாக இருந்திருக்கலாம் ஒரு கசப்பு வந்திருக்கலாம் இறுதியை நொறுங்கி போயிருக்கலாம் எப்படி நான் போய் அவங்ககிட்ட பேசுவேன் நீங்க இந்த நேரில் சொல்லலாம் ஆனா ஆண்டவர் சொல்றார் மகளே யாவரோடும் சமாதானமாயிரு சமாதானத்துக்கு ஏதுவான முயற்சிகளை இந்த நாளிலே நீ செய் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார் அவர் சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார் ஹல்லேலூயா நான் வாஞ்சிப்போம் ஆண்டவரே என்னை மன்னிங்க என்னை ஒரு விசை மன்னிங்க ஆண்டவர் சமூகத்தில் கேட்கலாம் நான் சமாதானம் பண்ணுகிற ஒரு பெண்ணாக இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே அந்த வைராக்கியத்தை இந்த நாளிலே நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே வீண் கசப்புகளை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே அன்பு செலுத்த சமாதானத்துக்கு தேவையான காரியங்களை நான் இந்த நாள் முதல் செய்ய எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கலாமா ஹல்லேலூயா நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும்
உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இணையற்றவரே உம்மை ஆராதிக்கிறோம் சமாதான பிரபு நீர் ஆண்டவரே எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே நீர் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே சமாதான காரணர் ஆண்டவரே எங்கள் சமாதானத்தை நீ தந்ததுக்காக நன்றி சமாதானம் செய்கிற பிள்ளைகளாக அப்பா இந்த நாளிலே எங்களை மாற்றினதுக்காக நன்றி கிருபையை நீ ஊற்றினதுக்காக நன்றி பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் அப்பா நீ செய்து முடிங்க தகப்பனே இந்த பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது தகப்பனே சமாதானம் செய்கிறவர்களாக தகப்பனே குடும்பத்தில் சமாதானத்தை கண்டு மகிழ உதவி செய்யுங்க நீர் மகிமைப்படுவீர் தொடர்ந்து சில ஜெப குறிப்புகளுக்காக எப்பொழுதும் போல நாம் ஊக்கமாக ஜெபிப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி இந்த நேரையில் கூட நம்ம ஒரு விசையாக ஒருமனப்பட்டவர்களா நம் ஆவி ஆத்துமா சரீரம் மனதும் கர்த்தாவே எங்கள் சிந்தைகளையும் கர்த்தர் தேவன் ஒருமுகப்படுத்தும்படியாக தேவன் ஆராதனையில் வெளிப்பட்டது போல் இந்த ஜப வேளையிலும் தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பி கொள்ளும்படியாக அவர் சமூகம் நம்மை மூடிக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒருமித்து தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா அப்பா நாங்கள் ஆண்டவரே சிறு கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் ஒரு மனப்பட்டவர்களாக சுவாமி அப்பா நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் ராஜா அப்பா ஆண்டவரே என் தேவன் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்ற வார்த்தையின்படியாக அப்பா எங்கள் வாய்களை திறந்து நாங்கள் விரிவாய் கேட்டு உம்மிடத்துல பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் சுவாமி அப்பா ஆண்டவரே கேள் அப்பொழுது உன் சந்தோஷம் நிறைவாகும்படி நான் தருவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா ராஜா அப்பா அந்த தேவனை நம்பி ராஜா நாங்கள் ஆண்டவரே உமது பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆவியின் ஒரு மனதை தந்து ஜபத்துல நீர் வெளிப்பட்டு நீர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகுவீராக சுவாமி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் இந்த நாளையில் கூட இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தின்படி எனக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணும் பொழுது நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன பொழுது ஒரே ஒரு காரியம் அந்த சகைவை குறித்து யோசிச்சுட்டு நான் அதுக்கு முன்னாடி வரேன் எனக்கு ரொம்ப சகைவை குறித்து ஒரு வார்த்தை எப்போ சகைவை குறித்து படித்தாலும் ஒரு வார்த்தை அதில் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா 19 நான் 5-9 வரை நான் வாசிக்கிறேன் இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேவியே நீ சீக்கிரமாய் இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார் அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான் அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள் சகேவு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் இந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கணும் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு வார்த்தையை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எப்பயுமே சகேவை குறித்து வாசிக்கும் பொழுதெல்லாம் நான் அத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் இதில் ஒரே ஒரு வார்த்தை எனக்கு ஆண்டவர் பேசினது என்னென்னா நம்ம ஆண்டவர் இடத்துல நாலத்தனையாக மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்குற ஒரு தரம் இல்லை ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்க இடத்துல யோவான் ஸ்நானம் கூட விரியன் பாம்பு குட்டிகளே மனம் திரும்புகள் கனி தராத செடியெல்லாம் வெட்டுண்டு விழப்படும் என்று ஆண்டவர் அக்னியில் போடப்படும் என்று எழுதியிருக்கிறது அந்த வார்த்தையின்படியாக பார்த்தீங்கன்னா நம்ம நாலத்தனையாக மனம் திரும்புகிறவர்களாக ஏன்னா எல்லாரும் அவனை பாவி பாவின்னு எல்லாரும் பேசும் பொழுது ஆனால் தேவனுக்கு மட்டும் அவன் இருதயம் எப்படி இருந்துச்சான் நாலத்தனையாக நம்ம வாழ்க்கையில் என்ன அநியாயங்கள் நம்ம செய்திருந்தாலும் இயேசு நம்ம வீட்டுக்கு வந்து தங்கணும் அவர் நம்மளோட கூட இருக்கணும் நம்ம வாஞ்சிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் நாலத்தனையாக ஆவியானவரே அப்பா நாங்கள் மனம் திரும்புகிறவராக அந்த வரமா நீ கணாதாராளபா ஏஸ் அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி அதற்கு 9 வசனத்தை வாசிச்சிங்கன்னா இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமும் குமாரனாக இருக்கிறான்
நம்ம வெளி தோற்றத்தின் ரட்சிப்பை காட்டிலும் நம்ம இருதயங்கள் உள்புறங்களில் இருக்கிற நம்ம ஆத்மா ரட்சிக்கப்படணும், நம்ம இருதயம் ரட்சிக்கப்படணும், நம்ம மனது ரட்சிப்புக்கு உள்ளாகணும், நம்ம சிந்தைகள் யாரும் பார்க்காத அந்த சிந்தை ரட்சிப்புக்கு ஏதுவான வரணும். இதிலெல்லாம் நம்மளால நம்ம மனுஷனாமா நீக்கானாதா ராமா ரபாலா ஷதரபரபா அந்த நாளத்தினியான அந்த மனாமா நீக்கானாதா ரபாலா ஷதரபரபா இயேசுவே ரத்தம் ஜெயம் இயேசப்பா. அந்த மனம் திரும்புதலை என் தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கணும். ஆவியானவர்களை மாத்திரம்தான் இது கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட மனம் திரும்பதில் அவனுக்குள்ள எல்லாரும் அவன் பணத்து மேல ஆசைப்பட்டவன் தான். எல்லாத்தையும் பணத்து மேல இருந்து ஆசைப்பட்ட பொழுது கூட இது இவ்வளவு வாங்கணும் அவ்வளவு வாங்கணும்ன்றதுனாலதான் எல்லார்கிட்டையும் அவன் கெட்ட பேர் எடுத்தான். ஆனால் கூட அவன் இருதயத்தில் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மா நாமா நீ காணாதானாமா ரபாலா ஷதானாமா நீ தானாதானா ரபா கராதாரா லபா ஓ நீ காணாதானாமா ரபாலா ஷதாரபா லபா ரபா ஆவியானவரே நீ காணாமா உரிதாராதாரா லபா. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே கிரிய செய்தபடியினால அவன் இருதயத்தை தேவன் பார்த்தாரு. இவன் நாளத்தனையாக திரும்ப கொடுக்கத்தக்கான ஒரு திரும்புதல் அவன் இடத்துல இருந்தபடியினால ஆண்டவர் அவன் வீட்டில் தங்கும்படியாகவும் அவனோடு கொனாமா நீ காணாதா ரபா அப்படிப்பட்ட திரும்புதல் ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகத்தக்கதாக இதற்காக பாரத்தோடு ஏவப்பட்டவர்களா நம்ம நாளத்தனையா மனம் திரும்பணும். நம்ம சபை ஒரு வித்தியாசமான ஒரு சபையா இந்த தேசத்துல காணப்படணும். நம்மளுடைய சபை மக்களை காண்கிறவர்கள் ஆண்டவரே வெறும் ரட்சிக்கப்பட்டவங்க வெளியே சொல்றது அல்ல, நம்மளுடைய கேரக்டர் முதல் கொண்டு இருதயத்துல எல்லாவற்றிலும் அந்த மாற்றம் நாளத்தனையா எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுதுன்னு சொல்லத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய முடியும். அதற்காக ஏவப்பட்டவங்க ஒரு சகோதரி வந்து ஜெபிங்கம்மா. அம்மாண்டவரே எங்கள் சென்ற நாட்கள் முழுவதும் கண்மொழி போல காத்து இந்த நாட்களிலே சகோதரிகளாக எங்களை கூடி சேர்த்த கிருபைக்காக நன்றி. ஒருமித்து நாங்கள் கேட்கும்போது நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்கப்பா. அம்மாண்டவரே சொல்லப்பட்டு குறிப்பி அன்புங்கத்தில் ஒப்பு கொடுக்குற ரச்சா அம்மாண்டவரே நாங்கள் மாத்திரம் ரச்சிக்க மட்டும் போதாதப்பா. அம்மாண்டவர் எங்கள் இன்னமும் ஜந்துக்கள் சொந்தக்காரங்க உற்றார் உறவினர் ஒவ்வொரு குடும்பங்களும் ரச்சிக்கப்பட வேண்டும் ரச்சா. அம்மாண்டவரே இயேசப்பா மனிதன முகத்தை பார்க்கிற நீரோ உள்ள தெரியுங்களே ஆராய்ந்தறிகிற தேவன் ரச்சா. அம்மாண்டவரே அப்பா வெளிப்படையோ ரட்சிப்பு மாத்திரம் அல்ல உள்ளான ரட்சிப்பை இன்னும் அதிகமா எங்கள் குடும்பங்களில் அப்பா வெளிப்படுத்துவீராக. இன்னும் உம்முடைய கிருபை தாங்க வேணுமா செபிக்கிற உம்முடைய கிருபை மாத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களை பூர்ண ரட்சிப்புகளாக கொண்டு வருவீராக ரச்சா. அம்மாண்டவர் தேசம் உமக்கு சொந்தமாகட்டும் ராச்சா. அம்மாண்டவரே இயேசுப்பா உம்முடைய கிருபை ஒன்றே தேசத்தை தொடட்டும் ராச்சா. அம்மாண்டவரே அப்பா சோத்திரங்கத்தாவே தேசத்திலேப்பா இவ்வளோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறாங்க ராச்சா. அம்மாண்டவரே மெய்யான வெளிச்சத்தை இருக்கிறவர்கள் மெய்யான வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி பா ஓடி வரட்டும் ராச்சா. அம்மாண்டவர் இந்த இடத்தில் போனால் சமாதானம் கிடைக்கும். அம்மாண்டவரே இவர்கள் இப்படி இருக்கிறார்களே எப்படி சமாதானத்தோடு இருக்கிறார்களே என்று மற்றவர்கள் சாட்சி சொல்லணும் ராச்சா. அம்மாண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை அம்மாண்ட கொண்டு வந்து ரசிக்க வேண்டுமா செபிக்கிற ராச்சா. அம்மாண்டவரே எங்களுக்கு சமாதானம் இல்லையே வியாதி இப்படி இருக்கிறது இந்த இடத்துல போனால் வியாதி நீங்கும் என்று சொல்லத்தக்கதாக அவர்கள் வந்து அம்மாண்ட நன்மையை பெற்றுக்கொள்ள ரசிக்க வேண்டுமா செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நாம மாத்திரம் மயப்படுத்தி உயர்த்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறான். கத்தை ஜெபத்தை கேட்டு சகேவியுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மனம் திரும்புதல் நம்ம ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் தந்து அப்படியே ஆசீர்வதிக்கிறபடியினால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்காக அதே லூக்கா 19 அதிகாரத்தில் 42 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. தேவன் சமாதானக்காரர் தான் நம்ம கூட இருக்காரு.
ஆனாலும் அது ஏன் நம்மக்கிட்ட சில வேலையில் இல்லாமல் போகுதுன்னு யோசிக்கும் பொழுது அதை நம்ம கண்களுக்கு மறைக்கானாமா ரபால் அஷதரபா, அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த யாராமா நீக்கான் அதாரபால் அஷதரபா ஏசையா, அந்த மறைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என் தேவன் இந்த வேலையில் ஆவியானாமா நீக்கான் அதௌரீனாலானாமா ரபால் அஷதரபா ரபா, யார் யார் கண்களுக்கெல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்களில் கணவன்மார்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ, மனைவிமார்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ, பெற்று ஆண்டவரே பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அப்பா எந்தெந்த ஊழியங்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்களில் ஐக்கியங்கள் சமாதானம் இல்லாமல் மறைக்கப்பட்டு இருக்கிறதோ சுவாமி, அப்பா ஆண்டவரே, அப்பா அந்த நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அப்பா எங்கள் சரீரத்தின் விளக்காகி அந்த கண்களாய் நீர் இருக்கும்படியாக ஆவியானவர் கரத்துக்குள்ள நம்மா நீக்கானாதாரபாலாதாரபாலபரபா, அப்பா அந்த நம்மா நீக்கானாதாரபா, அப்பா நீர் எங்கள் கண்ணாய் இருப்பீரானார், அப்பா எங்களுக்கு அது மறைவாய் ஒரு நாளும் போகாதாண்டவரே, ஆவியா நம்மா நீக்கானாதாரபாலாதாரபாலபா, ஏசையா இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் கிடைக்கவில்லையே என்று தெரியவில்லையே என்று குருடனை போல அலைந்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆவியா நம்மா நீக்கானாதாரபாலாதாரபாலபா, நீரம்மா நீக்கானாதாரபாலாதாரபாலபா, அப்பா அந்த கண்கள் இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தினால திறக்கப்படுவதாக. இப்பொழுதே ஒவ்வொரு கண்கள் அந்த சமாதானத்தை கண்டடையத்தக்கதாக, அந்த சமாதானம் சிந்தையிலும் இருதயத்திலும் ஆண்டவரே பெற்றடையத்தக்கதாக சுவாமி, அப்பா நீர் ஊற்றும்படியாக ரச்சா, ஒவ்வொரு இருதயங்களிலும் நீர் ஆளுகை செய்யும்படியாக அப்பா அந்த பிரகாசம் உள்ள கண்களை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய கண்களும் நீராய் கண்ணானா, அப்பா நீராய் இருந்த அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உலகமோ உலகத்தில் உள்ளவைகளோ எங்கள் கண்களை மூடிவிடாதபடி ரச்சா, ஆவியானுடைய அப்பா நீ கண்ணாதாரபால அஷதரபாலபரபா, அப்பா நீர் இருந்த கர்த்தாவந்த சமாதானத்தை பூரணமாய் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே, அப்பா நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறேன், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், அப்பா டீன்ஸ் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அப்பா சிறு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமே சுவாமி, அப்பா என் சபையில் இருக்கிற ஊழியங்களில கர்த்தாவே அந்த சபை காணப்படட்டும், எங்கள் சபைகளில் கொடுக்கப்பட்ட ஐக்கியங்களில் அந்த ஆண்டவரே ஆண்டவரே அந்த சமாதானம் காணப்படட்டும் சுவாமி, தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தையின்படியாக நீரே எங்கள் சரீரத்தின் விளக்கா இருந்து அப்பா அந்த சமாதானத்தை நாங்கள் கண்டடைய பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் சமாதானத்தின் ஜபத்தை கேட்டு அப்படியே நம்ம சிந்தைகளையும் இருதயத்தையும் நம்ம குடும்பங்களையும் தாங்கி நடத்துகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கூட நாம் வியாதியஸ்தர்களுக்காக நாம் ஒருமனப்பட்டவர்களாக தேவன் கிருபை செய்யும்படியாக. லூக்கால 7 பார்த்தீங்கன்னா 7:3-4 நான் வாசிக்கிறேன். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு என்ன பண்ணாங்களாம், அந்த குணமாக்க வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் கருத்தாய் வேண்டிக் கொண்டார்களாம். நாம் சுகமாக்கணும் நிறைய வியாதியஸ்தருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், பட் ஆனால் நம்ம கருத்தா ஜெபிக்கிறோமா? ஏன்னா எனக்கு ஆண்டவர் உணர்த்தும் போது அந்த கருத்தா நம்மக்கிட்ட அந்த ஜபம் இருக்கா? ஆண்டவர் அந்த கருத்துள்ள ஜபத்துக்கு தான் தேவன் உடனே வந்து பதில் அளிக்கிறார். நூற்றுக்கு அதிபதி அண்ணன் மெசேஜ் எடுத்தோம், நூற்றுக்கு அதிபதி அந்த வாழ்க்கையில் அவன் வேலைக்காரன் சொஸ்தமாகணுன்ற அவனுக்குள்ளே ஒரு கருத்து இருந்தது, அவனுக்குள்ளே ஒரு பாரம் இருந்துச்சு. அந்த உண்மையான பாரத்தோடும் அந்த கருத்தோடையும் நம்ம ஜெபிக்கிறோமா? அப்படி ஜெபிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அந்த சுகத்தை நம்ம சபையில் யாருக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த சுகம் அடைந்து ஒவ்வொருவரும் சாட்சி எழுமி நிற்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்யணும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய போதகரையாக்காக நம் இந்த வேலையில் நம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவரே ஐயாவை இம்மட்டுமாய் தேவன் நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதே லூக்கா 7:15-16 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ஏன்னா ஐயாக்காக ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை, எத்தனையோ பேர் அண்ணவங்க சொன்ன மாதிரி எத்தனையோ சகோதரிகள் சகோதரன்கள் தாய்மார்கள் எத்தனையோ பேர் கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அந்த கண்ணீரெல்லாம் தேவன் பார்த்து மனதுருகி இம்மட்டும் அவரை நமக்கு கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கிறார். ஆனால் அவர் நிறுத்தினதோட மாத்திரம் அல்ல, அவர் இந்த ஃபுல்பீட்டில் கொண்டு வந்து இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 15 வசனத்தில், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான்,
அவனை அவன் தாயாரிடத்தில் ஒப்புவித்தார்கள். எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மரித்தோரை உயிர்த்தெழுப்புகிற அந்த வல்லமை உள்ள தேவன், அந்த மனுஷன் அவனை பேச வைக்க முடியுமானால் நம்மளுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனார இந்த ஃபுல்பீட்டில் இருந்தாந்து பேச வச்சு அநேகர் ஆச்சரியப்படும் தக்கதாக அந்த தேவ வல்லமை வெளிப்படத்தக்கதாக தேவன் கிரியை செய்யும்படியாக ஒவ்வொரு சுகத்துக்காகவும் நம்ம போதகராவுடைய சுகத்துக்காகவும் ஏவப்பட்டவங்க இருந்து ஒருத்தர் ஜெபிங்கம்மா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள என் தேவனாகிய கர்த்தாவே, என் எஜமானரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி கொண்டு உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியின்படி கர்த்தாவே தகப்பனே, ஆண்டவரே, வியாதி உள்ளவர்களுக்காக நாங்கள் கருத்தாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கீழையாத்தின் பிசின் தைலமே, ரண வைத்தியரே, தழும்புகளாலே சுகமானீர்கள்னு சொன்னவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சுகம் உடைய தழும்புகளிலே இருக்கிறதையா ஆண்டவரே, மருந்திலே அல்ல, மாத்திரைகளிலே அல்ல ஆண்டவரே, வைத்தியர்களிடத்திலே அல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே குணம் ஆண்டவரே உம்முடைய தழும்பில் இருக்கிறது ராஜா. ஒவ்வொருவருடைய மன கண்களையும் கர்த்தர் திறந்து ஆண்டவரே உம்மிடத்திலே இலவசமாக இருக்கிற அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நாங்கள் கருத்தாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே நாங்கள் கருத்தாய் வேண்டுகிறோம். நீர் ஒரு வார்த்தை சொல்ல அங்கு சுகம் நடக்கும் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நிர்குணமாக்குகிற தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ரத்தத்திலே விடுதலை உண்டு ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த காயங்களை பார்க்கணுமே ஆண்டவரே. அதில் இருக்கிற ஆண்டவரே யெகோவா ராஃபா என்னும் நாமத்தில் இருக்கிற சுகத்தை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வியாதியஸ்தனும் அனுபவிக்கணுமே ராஜா. இயேசப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் சபையார் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு சின்ன தலைவலின்னு கூட சொல்லக்கூடாது இயேசப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியிலே கஷ்டப்படுகிறாங்களோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவிதமான வியாதி, கொடிய வியாதி, வேதனைகளாலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் உடைய கரத்திலே வைக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கர்த்த நீர் அனுப்புவீராக. நீர் இந்த தயவு செய்கிறதற்கு ஆண்டவரே எங்கள் சபையார் பாத்திரவான்களா இருக்கிறார்களேப்பா. நாங்கள் கருத்தாயும் இடத்திலே செபிக்கிறோம். தேவரீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இப்பொழுது இப்பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் சொஸ்தமானது போல ஆண்டவரே நாங்கள் செபிக்கிற இந்த நேரம் வியாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வல்லமையை கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யும்படியா இவருடைய கருத்துக்குள்ளே ஒப்பு வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் சொன்னீங்கப்பா ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது நீர் கொடுத்து விட்ட சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனார் உம்முடைய கரத்திலே வைக்கிறோராச்சா. தகப்பனே நீர் பாராட்டின கிருபைகள் பெரியது, இரக்கங்கள் பெரியது ஆண்டவரே, உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. எங்கள் புத்திக்கோ எங்கள் அறிவுக்கோ எட்டாத விதத்திலே கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய மகனுக்கு நீர் கிருபை பாராட்டினீர் ஆண்டவரே. இம்மட்டு கர்த்தருடைய மகனை பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆண்டவரே, ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தோடு வீட்டுக்கு திரும்பி வர பண்ணினீரே. அப்பா ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தாவே எண்ணத்தை செலுத்துவோம், எண்ணத்தை செலுத்துவோம். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி உமை துதிக்கிறோம் ஐயா. நீர் கொடுத்துட்ட விடுதலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்போது என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, அப்பா அவருடைய சத்தத்தை கேட்காமல் ஆடுகள் தவிக்கிற தவிப்பை கர்த்தர் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய மனவேதனைகள் ஆண்டவரே உமக்கு புரியும் ஐயா. ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சி அறிந்த தேவன் ஆண்டவரே, வேதனைகளை பார்த்த தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அந்த சத்தத்தை நாங்கள் கேட்கணுமே தகப்பனே ஆண்டவரே, அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணுமே. நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய காரியங்களிலே விடுவிக்கப்படணுமே ஆண்டவரே, உணர வேண்டிய காரியங்களிலே நாங்கள் உணரணுமே ராஜா. இயேசுப்பா இயேசுப்பா கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. இம்மட்ட உதவின எபினேசர் ஆண்டவரே, இது உம்முடைய பார்வைக்கு லேசான காரியம் ஆண்டவரே. பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உமதுக்கு உதவி செய்வது லேசான காரியம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் ஆண்டவரே வேலைக்காரியின் கைகள் ஆண்டவரே, ஆண்டவரே எஜமானுடைய எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போல எங்கள் எஜமானனே ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய மகனை உம்முடைய வழிவிடத்துக்கு கொண்டு வர வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய கைகள் உம்முடைய ஆண்டவரே கரங்களையே நோக்கி இருக்கிறதுப்பா. நீர் எங்களுக்கு எப்போது இரக்கம் செய்வீர் என்று உம்முடைய கரங்களையே நோக்கி இருக்கிறது சுவாமி ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள்
ஜெபிக்கிற இந்த நேரம் உம்முடைய உன்னத வெலன் மகன் மேலே இறங்கட்டாண்டவரே, உம்முடைய கால்கள் வெலன் கொள்ளட்டாண்டவரே, ஆண்டவரே அந்த கால்களுக்கு புது வல்லமை புதிய வெலன் கர்த்தர் கொடுத்துருங்கப்பா ஆண்டவரே. அவருடைய சரீரத்துக்கு ஆண்டவரே ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு செல்லிலையும் ஒவ்வொரு பார்ட்லையும் கர்த்தருடைய பரிபூர்ண வல்லமை விளங்கணுமே ஆண்டவரே. அப்பா எங்கள் ஏக்கங்களை அறிந்த தேவனே ஆண்டவரே, எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தருகிற தேவனே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகனை பரிபூர்ண சுகமாக்கி ஆண்டவரே பலிபீடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்க பண்ணுங்க அப்பா. உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் ஆண்டவரே தவிக்கிறோமே ராஜா ஆண்டவரே. அப்பா மேய்ப்பின் இல்லாத ஆடுகளை போல தவிக்கிறோமே ஆண்டவரே. பரிபூர்ண விடுதலை மகனுக்கு கட்டளைட்டு இப்ப கொண்டு வாங்க ராஜா. இன்றைக்கு ஒரு புதிய வல்லமை நாளை மகனை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஏக்கங்களை அறிந்து கர்த்தர் மகனுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து பலிபீடத்திலே சாட்சியாய் நிறுத்தி அவருடைய வாயினாலே அவருடைய சத்தியத்தை கேட்க பண்ணுங்க. எங்கள் இருதயத்தை இயேசுவோடு இணைக்க பண்ணுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்புவிக்கிறேன். நீர் அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நீ என் தாசன், இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்னீங்க. நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்த ஜபத்தை கேட்டு நம் போதகர ஐயாவுக்கு நல்ல பலன், ரெட்டிப்பான பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயசம் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களை ஜபத்தை கேட்டு, கருத்தான அந்த ஜபத்தை கேட்டு கர்த்தர் விடுதலை ஆக்குகிறபடியினால் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய சபையின் ஊழியக்காரர்களுக்காக, நம்ம எல்லாருமே வந்து ஊழியக்காரங்களை பார்த்து தான் நம்ம முதல்ல ஆண்டவரை பார்ப்போம், நெக்ஸ்ட்டு நம்மளை நடத்துகிறவங்களை பார்த்து தான் நம்ம இருப்போம். அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்து அவங்களுக்காக நம்ம விசேஷமாக எபிரேயர் 11:1-2 நான் வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். அந்த முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சபையினுடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் அப்படி இருக்கணும். நம்ம அந்த விசுவாசம் அவங்கள பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த விசுவாசத்தில் வளரணும். அந்த உறுதி, காணப்படாதவைகளை குறித்த அந்த நிச்சயத்தின் உறுதி அப்படித்தக்கதாக நம்ம ஊழியக்காரங்களை, ஏன்னா நிறைய ஊழியக்காரங்களுக்கு அந்த விசுவாசம் நழுவி போகிற காரியங்களும் மற்றவங்களுக்கு ஜெபிக்க வேலையில் அந்த போராட்டங்களும் உபதிரவம் அவங்க வாழ்க்கையில் அதிகமாக வருகிற வேலையில் அது நழுவி போன காரியங்கள் அநேக நிறைய பேருக்கு நடக்குது. அதனால் நம்ம சபை ஊழியக்காரங்க அப்படி இருக்கக்கூடாது. போதகர் ஐயா குடும்பத்தாரும் சரி, நம்ம சபையினுடைய ஊழியக்காரங்களும் சரி, ஒவ்வொருவரும் அப்படி இருக்கத்தக்கதாக நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். ஏசப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்பா எந்த நோக்கத்துக்காக இந்த வார்த்தையை ஆண்டவரே கொடுத்தீரோ சுவாமி, அப்பா உன் வார்த்தையில ஜீவன் இருக்கிறது சுவாமி. அது ஒரு நாளும் வெறுமையாய் உம்மிடத்துல திரும்புவது இல்லை ஆண்டவரே. அந்த வார்த்தையை நாங்கள் நீ கொடுத்த ஆவியின் நிச்சயத்தின் நம்பிக்கையில உறுதியாய் பற்றி கொண்டு கேட்கிறோம் சுவாமி. அப்பா என் போதகர் குடும்பத்தாரை ஆண்டவரே முழுவதுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கொடுத்த 5 பிள்ளைகளின் குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உடன் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக கர்த்தாவே நீர் சந்திக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா நீ எதிர்பார்க்கிற ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே கர்த்தாவே, காணப்படாதவைகளை குறித்த நிச்சயத்தின் உரிய உறுதி ஒருவருக்குள்ளும் வரத்தக்கதாக ரஜா. அப்பா இந்த சபை ஆண்டவரே ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சபையாக அப்பா என் தேவன் நீ வருகையின் நாளிலே கர்த்தாவே நாங்கள் அந்த விசுவாசத்தோடு ரஜா, அந்த பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாக அப்பா என் சபையின் ஊழியக்காரர்களுக்குள்ள கர்த்தாவே அந்த விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக, அந்த விசுவாசத்தினுடைய வேர் நீரா இருக்கும்படியாக அப்பா. உலகமோ உலகத்தில் உள்ள மனிதர்களோ அல்ல ரச்சா, அப்பா அந்த விசுவாசத்தின் ஆணி வேர் நீரா இருக்க வேண்டும் ஆண்டவரே. எந்த காலத்திலையும் அப்பா அந்த விசுவாசத்தின் கப்பல் அசையாதபடி கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையை நீர் இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தினால பலப்படுத்தும் முடிக்கிறவரும் உறுதிய
சபையாய் நிற்கத்தக்கதாக சுவாமி என் சபையை நீர் அப்படியே கட்டி ஆசீர்வதித்து நிலைப்படுத்தும். எங்கள் ஊழியக்காரர்களை அப்படியே கட்டி ஆசீர்வதியும். அப்பா அவர்கள் ஜெபிக்கிற வேளையில் அந்த விசுவாசத்தோடு புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. அந்த கிரியைகள் நடைபிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன் மகிமை அந்த விசுவாசத்தில் வெளிப்படட்டும் அப்பா. விசுவாசத்தின் மகிமை என் மக்கள் காணத்தக்கதாக சுவாமி. என் தேவன் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அப்படியே நிரப்பி ஆசீர்வதித்து அவர் நாம மாத்திரம் மகிமைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஏசப்பா உமை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையில் கூட கர்ப்பத்தின் கனிக்காக நாம் ஜெபிக்கலாம். நான் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கணும்னு யோசித்த போது ஏன் ஏசப்பா இதை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. நம்ம யாரோ ஒருத்தர் சகோதரிங்களா யாரோ நல்லா அவங்க ஃபேமிலியில் வந்து பிரச்சனையில் இருக்கா மாதிரியும் நான் ராகில் சொன்னது போல் ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியாகமம் 30:1-2 பார்த்தீங்கன்னா நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன். யாரோ ஒரு சகோதரி எனக்கு காலையில் இந்த வார்த்தை நேற்று கொடுக்கும்பொழுதே எனக்கே கண்ணீர் ஆண்டவர் கிருபையாயிரு ஆண்டவர் கொடுக்கும்பொழுது அந்த கண்ணீரோடும் வேதனையாக இருந்துச்சு. யார் இந்த வேளையில் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் தேவன் அந்த சகோதரியாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் என் தேவன் சந்திக்க வேண்டும் அவங்கள. ஆவியானவர் அவங்க மனுஷனை நம்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க. மனுஷன் கிடையாது. அவங்க இந்த நாளில கர்த்தர் கிருபையா அவங்களுக்கு இறங்கும்படியாக. ஆவியானவர் நீ காணாதாராமா ராபாலா ஷாதாராபா. ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ராச்சா. பிள்ளை கொடாவிட்டால் நான் சாகிறேன்ற நிலைமை கடைசி நிமிஷத்துக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க. அந்த நீ காணாதாராமா ராபாலா ஷாதாராமா நீ தானாதானாலாபாக்கராதாராபாஷாதாராமா. ஏசையா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. என் தேவனே நீர் கிருபை செய்வீராக. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்களுக்காக சுவாமி என் தேவன் இரக்கம் செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ரச்சா. ஆண்டவரே ஒருவரும் மரித்து போவது உமக்கு பிரியமல்ல சுவாமி. அவர்கள் வெகு நாளாக அந்த ஜபிக்கிற அந்த ஜபத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே ராகேலை நினைத்தருளின தேவன் அவர்களை நினைத்தருளுவீராக சுவாமி. என் தேவன் கிருபை செய்வீராக ரச்சா. ஆண்டவரே இதற்காக ஒருத்தர் பாரத்தோட வந்து ஜெபிங்கம்மா. ஆவியானவரே இந்த வேலைக்காகவும் நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆவியானவரே சப்பா கடந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே அப்பா எங்களை நீ நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இனிமேல் ஆண்டவரே நீ நடத்த போவதற்காகவும் நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆவியானவரே சப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே சொல்லியிருக்கிற குறிப்பை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சப்பா உமை நன்றியோடும் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சப்பா குழந்தை இல்லாத அவர்களுக்காக நாங்கள் இந்த வேலையிலே நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே சப்பா ஆண்டவரே குழந்தை இல்லாத ஸ்திரீகளை ஆண்டவரே நீ நினைத்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இது யூடியூப் பார்க்குறவர்களுக்கு கூட கர்த்தாவே உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களை நீ நினைத்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சப்பா ராகையில் நீ நினைத்தது போல ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ நினைத்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இப்போ நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிற வேலையில் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா கர்ப்பங்களை நீர் திறக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா அவர்கள் கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே அவைகளை எல்லாம் நீங்கள் நீக்கி போட்டு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே சப்பா அவர் கர்ப்பத்தை நீர் திறந்தருள்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே நம்ம நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே நீர் அவர்களை நினைத்தருளும்படியாய் இந்த வேலையில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் கொடுக்கிறது ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நிலையான ஆண்டவரே சுவேம நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா நீ நினைத்தருளும்படியா இந்த வேலையிலே நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் கர்த்தாவே உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. விசேஷமாக கர்த்தாவே எங்கள் அவசர மருமகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே திருமணமாகி ஆண்டவரே 5 வருடங்களாய் ஆகியிருக்கு ராஜா. இன்னும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லை ஆண்டவரே. இந்த வேலையில் அவர்களை நீ நினைத்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா இந்த வேலையில் ஆண்டவரே அவர்கள் கர்ப்பத்தை நீ திறந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே நம்ம நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஆண்டவரே கர்ப்பத்தை திறந்து ஆண்டவரே சப்பா நீர் சாட்சியாய் நிறுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே சப்பா உம்மை நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே.
இயேசுவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா யாருக்கும் எந்த தீங்கும் நேரிடாதபடி ராஜா ஒரு விசையாக அந்த சகோதரிகளின் கண்ணீரை கர்த்தர் கண்டு கர்த்தாவே நீ காணாமா நீ காணாதானாமா ரபால சதானாமா ஆவியானவர் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அவர்களுக்கு மினாமா நாமா நீ காணாதா ரபால சதாரபா அப்பா மன்னிப்பீராக ராஜா. மனுஷனை நம்பி ஓடி இருப்பார்களானா தயவாய் மன்னிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. இந்த நிலையில காணாதானா மரபல சதரபா அப்பா மனிதர்களை நம்பி அவர்கள் இருதயம் சோர்ந்து போயிருக்குமானால் என் தேவன் ஒரு விசையாக கிருபை செய்யும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆவியானவரே யாருக்கும் எந்த தீங்கும் நேரிடாதபடி எங்கள் செவிகளில நாங்கள் கேட்காதபடி சுவாமி ஆண்டவரே அந்த கிருபை பாராட்டுங்க ராஜா. ஒரு விசை அவர்கள் ஆத்மாவை தொடுவீராக. இந்த நேரத்தில் அவர்களை கர்த்த சந்திப்பீராக. ஆண்டவரே அவர்கள் கண்ணீரை கழிப்பாக்குகிற ஜீவன் உள்ள தேவன் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும். அவர்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்பதை நீர் வெளிப்படுத்தும் சுவாமி. என் தேவன் ஆண்டவர் நீ நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ரச்சா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா ஆண்டவரே எல்லா அதற்கானதரபரபா உனது வல்லமை புறப்பட்டு போறாமா நீ காணாதரபலா. ஆவியானவரே இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருவருக்கு கர்த்தாவே விசேஷமாய் சபையில் உள்ள மக்களையும் கர்த்த நினைவு உருவீராமா நீ காணாதரபா. ஒவ்வொருவருக்கு அந்த பிள்ளை பாக்கியத்தை தந்து ஆண்டவரே நீ கிருபை பாராட்ட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பிரசவத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளையும் கர்த்த நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. அப்பா கிருபை செய்வீராக. குழந்தையின் தாயும் சுகபத்திரமாய் பிரித்தெடுக்கத்தக்கதாக தேவன் இரக்கம் செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாமா நிக்கானதரபலா அந்த எபிரே ஸ்திரீகளுக்குள்ள அந்த பலனை ஆண்டவரே அப்பா அந்த கர்ப்பஸ்திரீகளுக்கு தரும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தினால் ஆண்டவரே. அப்பா நீங்க தாங்க சுவாமி. அப்பா இந்த வேளையில டாக்டர் கண்களில தயவு கிடைக்கட்டும். டாக்டர் ஆண்டவரே ஸ்தோத்திர ஹாஸ்பிட்டல்ல முழு ஆண்டவரே பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கட்டும் சுவாமி. தேவனே எல்லா அனுகூலங்களை அவர்களுக்கு வாய்க்க பண்ணுங்க ரச்சா. ஆண்டவரே அதன் தேவைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் தேவைகளை சந்தையும் ஆண்டவரே. அப்பா கிருபையாய் மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே சுகபத்திரமாக தாயும் குழந்தையும் பிரித்தெடுத்து ஆண்டவரே வீடு திரும்ப நீர் உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே அவர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் கர்ப்பத்தின் கனியை தருகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அதே வேளையில் கூட நம்முடைய ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்காக நாம் வருகிறோம். ஆகாய 2:4 நான் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். தேசத்தில் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஆலயத்தின் கட்டுமான பணிகளில் யார் யாரோ பேசுகிற காரியங்களில் திடனற்று போகும்படியாய் செய்த அன் போதகரையா குடும்பத்தாராக இருக்கட்டும் அதில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் யார் இருதயத்தெல்லாம் திடனற்று போகும்படியாக செய்த ஒவ்வொரு இந்த வேலையில் கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களை திடப்படுத்தணும். போதகரையா குடும்பத்தார் இருதயத்தை திடப்படுத்தணும். ஊழியக்காரர்கள் இருதயத்தை திடப்படுத்தணும். நம்ம சபை மக்கள் கூட ஒவ்வொரு இருதயங்களை இந்த ஆலயத்தை குறித்த காரியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே வாக்கு கொடுக்கிறார். வேலையை என்ன பண்ண சொல்கிறார் அவர் வேலையை நடத்துங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அவர் கொடுத்த சேனையின் கர்த்தர் கொடுத்த வாக்கின்படியாக அந்த வேலைகளை நாம் நடத்தத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும்படியாக இந்த வேலையில நாம் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கலாம். ஏசையா உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வேலையை நடத்துங்கள் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணின அந்த இயேசுவின் ஜீவன் உள்ள நாமத்தினால் ஆண்டவரே நீ ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா எங்கள் சுயபலனோ ஆற்றலோ அறிவோ திறமையோ எங்களுடைய பணபலமோ கிடையாதாண்டவரே. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அந்த தேவ ஆவியினாலே ஆயிற்று என்று சொல்லத்தக்கதாக இம்மட்டுமா அந்த வேலைகளை நீர் ஆண்டவரே ஒரு நாளும் தடைபடாதபடி ஆண்டவரே நடத்தி வந்தீரே ரஜா. அந்த தேவன் இனிமேலும் கூட இருந்த அந்த ஆலயத்தின் கட்டுமான பணியிலே தேவ நாமம் மகிமைப்படத்தக்கதாக சுவாமி கிருபை செய்வீராக ராஜா. அதே வேளையில் ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாய் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவரே. அந்த ஆத்துமாக்களை அப்பா நீ கேள். அப்பொழுது நான் உனக்கு ஜாதிகளை சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. கே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் மந்தை பெறுகிறது போல ஜனங்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவர். அதற்காக யாரனா ஏவப்பட்டவங்க ஆலயத்தின் கட்டுமான பணிக்காகவும் ஆத்துமாக்களுக்காகவும் ஏவப்பட்டவங்க ஒருத்தர் வந்து ஜெபிங்கம்மா.
அப்பா இந்த நேரத்தில் கர்த்தாவே அப்பா எங்களுடைய ஆலயத்தை உங்களுடைய பாதப்படையில் வச்சு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆலய ஆண்டவரே, அப்பா கட்டுமான பணிக்காக நாங்கள் ஆண்டவரே ஒருமனப்பற்றி எல்லாரும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தாவே அப்பா எந்த தடைகளும் எந்த ஆபத்தும் ஆண்டவரே அப்பா ஆலயத்தை நெருங்காதபடிக்கு கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினால் ஆண்டவரே சுற்றி கர்த்தாவே வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அதில் ஆண்டவரே வன்கண் பொறாமைகள் ஆண்டவரே சத்துருகள் போராட்டம் கர்த்தாவே அதில் விழாதபடிக்கு ஆண்டவரே தடைபட்டு ஆண்டவரே அப்பா நீர் விலக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே அதை தொடாதபடிக்கு உம்முடைய நாமத்தினால கர்த்தாவே நாங்கள் கட்டுகிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அந்த ஆலயத்தை சுற்றிலும் ஆண்டவரே உம்முடைய இயேசுன்ற நாமத்தின் ரத்தத்தை ஆண்டவரே நாங்கள் தெளிக்கிறோம் ராஜா. கர்த்தா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஜீவ தண்ணீரை நாங்கள் தெளிக்கிறோம் ராஜா. ஒருவரும் ஆண்டவரே அதை பட்சித்து போடாதபடிக்கு தொடாதபடிக்கு வன்கண் ஆண்டவரே அதை விழாதபடிக்கு வேலையெடுத்து பாதுகாத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. அந்த ஆலய ஆண்டவரே கட்டி முடிக்கிறதுக்குள்ள கர்த்தாவே அப்பா கொள்ள கொள்ளையான ஆண்டவரே ஆத்துமாக்களை நீர் நிரப்ப போற கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே 1000, 2000, 3000 என்று நாங்கள் சொல்லி ஆண்டவரே அதை கட்டுகிறோம் ராஜா. இல்லை ஆண்டவரே நீர் ஆண்டவரே கொள்ளை கொள்ளையான அதில் நிரம்பி வளையத்தக்கதாக ஆண்டவரே ஆத்துமாக்களை நீர் அறுவடை பண்ணி எங்களுக்கு தரப்போற கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கட்டுகிற அந்த ஆலயத்தில் கர்த்தாவே நிரம்பி வளையத்தக்கதாக நீர் செய்ய போற கிருபைக்காக நன்றி ராஜா. அப்படி செய்கிற தகப்பனா இருக்க அப்படியா இமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இவெல்லாம் இயேசு மூலமாய் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் ஜபத்தை கேட்டு அப்படியே தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆலயத்தின் கட்டுமான பணிகளையும் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம வாரந்தோறும் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் அந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற வேளையில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். நம்ம அந்த வார்த்தைகளை இருகப்பற்றி நம் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எபிரேயரில் 10:36 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. நம்ம எல்லா விஷயத்திலும் கூட கொஞ்சம் பொறுமையாக நடந்துருவோம், ஆனால் பிள்ளைங்க விஷயத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பொறுமையாக இருக்க முடியாது. நம்மளுக்கு ஏசப்பா வாக்கு பண்ணிட்டாரு இதை செய்யலையேன்னுட்டு நம்ம இருதயமும் துடிக்கும். அதுக்கு மேலே நம்மளுக்கும் வந்து ரொம்ப ஒரு அதனால் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு வரும்பொழுது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த பொறுமையை தேவன் நம்மளுக்கு கொடுக்கும். ஏன்னா அவரிட அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பொறுமை நம்மளுக்கு வேணும். ஏன்னா நம்மக்கிட்ட அந்த பொறுமை கிடையாது. ஏசப்பா அந்த பொறுமையை நம்மளுக்கு கொடுக்கணும். ஒவ்வொருவருக்கும் நம்மளுக்கு அது தேவன் கிருபையாக அளிக்கும்படியாக அதற்காக நம்ம ஒருமித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். அதற்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஒருமனப்படலாம். ஏசப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ரச்சா. அப்பா என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். டீன்ஸ் பிள்ளைகளை, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்கு கொடுத்த கர்ப்பத்தின் கனிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. அப்பா நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, முதலாவது தேவ சித்தத்தின்படி செய்து என்று சொல்லியிருக்கிறீர். அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்படுகிற கிருபையை பெற்றோராகிய எங்களுக்கு தாரும். எங்கள் சபை மக்களாகிய பெற்றோர்களுக்கு ஒவ்வொருவருக்கு தாரும் சுவாமி. அப்பா அந்த கிருபை எங்களுக்கு தானும் ராஜா. தேவ சித்தம் இன்னதென்று அறிந்து நாங்கள் செயல்படுகிறவர்களாக என் தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்லப்பா, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீ வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் ஏராளம் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தங்கள் எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே சிரசின் மேல் நிறைவேறத்தக்கதாக சுவாமி. அப்பா அதை எங்கள் கண்கள் காணத்தக்கதாக ராஜா. அந்த பொறுமை எங்களுக்கு கொடுங்கப்பா ஆண்டவரே. பெற்றோராகி எங்களுக்கு அந்த பொறுமையை கொடுங்க சுவாமி. எந்த விஷயத்திலாவது நாங்கள் அவசரப்பட்டு இருப்போமானால் ஒரு விசையா எங்களை மன்னியும் ஆண்டவரே. அந்த பொறுமை எங்களுக்கு தானோ ராஜா. ஆண்டவரே நீ நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே அந்த பொறுமை உள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சுவாமி. பெற்றோராகி எங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் பிள்ளைகள் இடத்திலும் எல்லாவற்றிலும் அந்த பொறுமையோடு நாங்கள் நடக்கணும் ஐயா. எங்கள் பிள்ளைகள் மேலே நீ கூறப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேற கர்த்தாவே நீர் இரக்கம் பாரு
காட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, திக்கற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் சுவாமி. என் தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீ சகாயராய் இருந்திரச்சா எல்லா உதவிகளை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நீ தகப்பனா இருக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே தகப்பனா ஆண்டவரே அப்பா, நீர் அவர்களை தோல் மேல் சுமந்து கட்டாவே. எந்தெந்த வேளையில் அவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ நீ அறிந்திருக்கிறீரப்பா. அந்த சோர்ந்து போய் இருக்கிற இருதயங்களை எல்லாம் நீர் தகப்பனா இருந்து அவர்களை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த இருதயங்களை நீ ஆறுதல் படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனாகிய உன்னுடைய கர்த்தாவே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், போதனையில் பிள்ளைகள் நடக்க அந்த திக்கற்ற பிள்ளைகள் தகப்பன் அற்றவர்கள் என்று சொல்லாதபடி தகப்பனாய் நீர் இருந்து உன்னுடைய போதனையில் அவர்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசையா, விதவைகளை கர்த்தர் கண்ணோக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களுடைய மனவாளனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் தனிமையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே, அவர்கள் அந்த ரங்கத்தில் நீர் ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தில் நீ தலைவரா இருந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்களை விசாரிக்கத்தக்கதாக சுவாமி, அவர்கள் தேவைகளை நீ சந்திக்கும்படியாக ஆண்டவரே உன் உதவியின் கரங்கள் அவர்கள் மேலே இருக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நம் பிள்ளைகள் மேலே கூறப்பட்ட வார்த்தையும், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளினுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கூட நம்ம விசுவாசிகளுடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற எல்லா லாக்டவுன் பீரியடில் சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் பார்த்தாலும் வந்து வேலை இல்லை, வருமானம் இல்லை. வேலை இருந்தாலும் சம்பளம் குறைச்சிட்டாங்க, இப்போ வேலையை அதிகமாக்கிட்டாங்க, சம்பளங்களை குறைச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் பலன் வேணும். அந்த கொரோனான்றதுனால எங்கேயும் போக முடியல, பயந்து இருக்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்க பாதி பேர் குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா விசாரித்தா கஷ்டமாக இருக்குன்னா. நம்ம சபையில் இருக்கிற மக்கள் வந்து புற ஜாதியார் மத்தியில் நாங்கள் குறைவுள்ளவங்கன்னு சொல்லக்கூடாது. ஒவ்வொருவரும் அவர் நாமம் தரிக்கப்பட்டவங்க. உபாகம் இந்த 28:1 இருக்குது, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவிசாய்த்தாயானால் நான் உன்னை ஜாதிகளில் மேன்மையாய் வைப்பேன் என்று இயேசப்பா சொல்கிறாங்க. அவருடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாய் செவிசாய்ப்போமானால், ஏன்னா அவருடைய சத்தம் நம்ம ஆலயத்தில் கேட்கப்படுது, நம்ம இருதயத்தில் கேட்கப்படுது. அப்படி கேட்கிற வேளையில் நம்ம அந்த சத்தத்துக்கு நம்ம செவிகளை அடைத்து கொள்ளாதபடி அதற்கு உண்மையாக நம்ம திறக்கிற வேளையில் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, ஜாதிகளில் புறஜாதியார் மத்தியில் அந்த ஜாதியார் முன்னிலையில் நம்மளை தேவன் ஆனாமா நீக்கான அதை மேன்மையாக வைக்க அவர் வல்லவர் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை, அவர் சத்தத்துக்கு நம்ம உண்மையாக செவி சாய்த்து நடந்தால் அந்த உபாகமத்தில் சொல்லப்பட்டபடி 1 முதல் 13 வரையில் வார்த்தைகள் நம்ம குடும்பங்களில் பலிக்கும். தேவன் அப்படியே கிருபை செய்வார். யார் வீட்டிலும் ஒரு குறை இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, வேலை இல்லைன்ற பிரச்சனை இருக்காது. எல்லாருக்கும் லாக்டவுனாக இருந்தால் கூட நம்ம வீடுகளில் தேவன் நிரம்ப வல்ல செய்ய அவரால் முடியும், தேவனால் முடியும். யார் கரத்தில் பைசா இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் நம்ம தேவன் அப்படி உண்மையாக நம்ம செவி சாய்க்கிற வேளையில் நம்ம கரங்களை அவர் ஒரு நாளும் வெறுமையாக விடவோ, வெட்கப்பட விடவோ அவர் விடவே மாட்டார். தேவன் அப்படிப்பட்ட உண்மை உள்ள தேவன். இதுக்காக நம்ம விசுவாசி குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஒருத்தர் வந்து ஜெபிங்க. அந்த குடும்பத்தில் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது, கடன் பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, குறையாக இருக்கிறோன்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிறைவு நம்மளில் காணப்படணும். அதுக்கு நம்ம செய்ய போகிற ஒரே வேலை அவருக்கு உண்மையாக செவி சாய்க்கணும், அவருக்கு உண்மையாக நம்ம செவி சாய்க்கணும். ஏசப்பா, நாங்கள் மறந்து போய் எங்கள் செவிகளில் கேட்டும் கேளாதவர்களாக போயிருந்தா மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உன் சத்தத்தை நாங்கள் அசட்டை பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த வேலையில் நம்ம ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்போனா நம்ம தேவன் மனம் இறங்குகிறவர், நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்காக ஏவப்பட்டவங்க ஒருத்தர் ஜெபிங்கம்மா. இந்த காலை வேளையிலும் தகப்பனே அப்பா, எங்கள் குடும்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவர் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா குடும்பங்களின் ஆண்டவரே வருமானங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, நாங்கள் சம்பாதிக்கிறது ஆண்டவரே ஒரு பொத்தலான பெயில் ஆண்டவரே போடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் ஆண்டவர் சம்பாதிக்கிற பலனை தருகிற தேவாதி தேவனே, முடித்தல ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை கட்டில் ஆண்டவரே ஒப்பு வைக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கையின் பிரயாசங்கள் ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவர், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா குறைவுகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவாக்குகிற தேவ
தேவாதி தேவனே தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா வேலை இல்லாதகள் ஆண்டவரே காரியங்களும் ஆண்டவரே அப்பா சாப்பாடு இல்லாத ஆண்டவரே அநேக குடும்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே ஏழையிலாம் ஆண்டவரே வருமானம் இல்லாத குடும்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே தகப்பனே நீர் ஆண்டவரே அப்பா தயவாக நினைவு கூர்ந்து ஆண்டவரே மனதுருகி அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் சுவாமி ஆண்டவரே தகப்பனே நீர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த ஏழ விதவை ஆண்டவர் அப்பா இருந்த அந்த கடைசி ஆகாரத்தை உமக்கு கொடுத்த வேளையில் நீர் ஆண்டவரே அந்த குடும்பத்தை கனப்படுத்தின தேவன் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவர் அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவர் அப்பா அந்த ஆண்டவரே பஞ்சம் வரைக்கும் ஆண்டவரே அந்த எண்ணெய் குறைந்து போகவே இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே சுவாமி அதே போல தேவாதி தேவன் நீர் ஆண்டவரே எங்கள் அப்பத்தையும் ஆண்டவர் மாப்பிசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கும்படியாக கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே படித்தும் ஆண்டவர் பட்டதாரிகளாக இருக்கிற அநேக வாலிப பெண்கள் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே வேலைகள் இல்லாமல் தவிக்கிற அந்த பிள்ளைகளுக்கான திறமைக்கேற்ற வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு நாள் வேலைக்கு செல்லத்தக்கதான ஒரு உற்சாகத்தை பிள்ளைகளுக்குள்ள ஊற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நீர் ஆசீர்வதி தாண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவர் எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பாதித்து ஆண்டவர் சம்பத்தையும் நீர் பெருக செய்வீராக பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமீன் கர்த்தர் ஜபத்தை கேட்டு நம் விசுவாசிகளின் குடும்பங்களை ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆண்டவரே அவர் உபாகம் 28 சொன்னபடி அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இந்த வேளையில் கூட நம் தேசத்துக்காக நம் ஒருமனப்படுவோம் அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா உபாகம் 26:16-15 நான் வாசிக்கிறேன் இந்த கட்டளையின்படியும் நியாயங்களின்படியையும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார் ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய் அது மேலே இருக்கிற வசனத்தை வாசிச்சிங்கன்னா அதில் லாஸ்ட்டு பகுதி போட்டிருக்கோம் எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக நம்ம இந்த கட்டளை தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் நம் கை கொண்டு நடந்தால் தேவனென அதை காத்து நம்ம நடக்கிற வேளையில் நம் தேசத்தை அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தையின்படியாக நம்ம தைரியமாக சொல்லலாம் நம்ம இந்த வார்த்தைகளை கை கொண்டு நம்ம நடந்தோம்னா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம நடக்கிற வேளையில் தேவன் தேசத்தை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த உறுதியோடு நம்ம சொல்லலாம் இப்போ அந்த உறுதியோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஏசப்பா எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுங்க ரச்சா ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா உன்னுடைய வார்த்தைகளை கட்டளைகளையும் நியமங்களையும் கர்த்தாவே நியாயங்களை நாங்கள் கை கொண்டு நடக்கிறவர்களாக சுவாமி அப்பா அதை எங்கள் இருதயத்தில் நாங்கள் வைத்து காத்து நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுமாண்டவரே எங்களால் எங்கள் தேசம் ஒரு செழிப்புள்ள தேசமாக மாறட்டுமாண்டவரே அப்பா என் தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறட்டுமாண்டவரே என் தேசத்துங்கள் ஆண்டவரே ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாறட்டுமாண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை தாங்கரச்சா ஆண்டவரே நாங்களா அதை அழித்து போட்டு விடாதபடி சுவாமி அப்பா நீ சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் காத்து நடக்கிற வேளையில நீர் என் தேசத்தை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே நீ வார்த்தையில உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் சுவாமி அப்பா அந்த வார்த்தையின்படி ராஜா அப்பா என் தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா ஒவ்வொரு அரசியல்வாதிகளை கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு அதிகாரிகளை சந்தித்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே வேலை ஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக எல்லா கம்பெனிஸ்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு வேலை கொடுக்கும்படியாக அநேக ஊதியங்களை கொடுக்கும்படியாக ஆண்டவரே என் தேசம் ஒரு செழிப்புள்ள தேசமாக நீர் மாற்றுகிறதுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்துக்காக நீர் எங்களை வைத்திருக்கிறீரப்பா என் தேசத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சேமத்தை தருகிற தேவன் அப்பா எந்தெந்த காரியத்தில் நாங்கள் மனம் திரும்பி கர்த்தாவே ஆண்டவரே உன் பாதத்தில் அமர்ந்திருக்கிற வேளையில நீர் எங்கள் தேசத்துக்கு சேமத்தை தர வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே அப்பா நாங்கள் உன் வார்த்தையின்படி மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே எங்கள் சுயபலத்தினால் அல்ல ஆள்பலத்தினால் அல்லப்பா எங்கள் அறிவினாலோ எங்கள் ஞானத்தினாலோ புத்தியினாலோ அல்ல சுவாமி ஆவியினாலே நாங்கள் திரும்புகிறோம் ஆண்டவரே நீ திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே அதை உறுதியாய் நாங்கள் அந்த திருமணத்தில் தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்து என் தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக ஆண்டவரே மாற நீ கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் தேசத்துக்காக ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு
அப்படியே செழிப்பை கட்டளிடுறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கூட மீதி இருக்கிற செய்தியின் வேலையை கர்த்தர் பொறுக்கெடுப்பானாமா நீக்கானாமா. ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படியாக சகோதரி கர்த்தர் தாமே ஆவியினால் மூடி மறைத்து கொள்ளும்படியாக அவர் பரிசுத்த ஆவியினால் அவர் நாவுகள் ஆண்டவரே வெளிப்படத்தக்கதாக அவர் அல்ல தேவனே நீர் வெளிப்படத்தக்கதாக சுவாமி அவரை நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இழைப்படைந்து இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்கு கர்த்தாவே அந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை போய் சேரும்படியாக அப்பா அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் உண்டாக்கும்படியாக தேவன் கிருபை செய்வீராக. அந்த கல்வி மானின் நாவை தந்தருளுவீராகப்பா. அந்த எஸ்ராவின் மேலிருந்த ஆவியை சகோதரின் மேலே ஊற்றுகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தினால ஊற்றுகிறோம் சுவாமி. நீர் வெளிப்பட்டு மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் போகும். 122 சங்கீதம் 7 வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. தேவன் நம் வீட்டிற்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் தாவீது இப்படியாக ஜெபிக்கிறான். 2 சாமுவேல் 7:29 பார்க்கிறோம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். 127 சங்கீதம் 1 வசனத்துல பார்ப்போமானால், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுகிற தேவனா இருக்கு. அதே போல 91:10 ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் நமக்கு வேண்டிய ஒரு ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நம்ம வீட்டுக்கு கொடுக்கிறார். அதே போல நீதிமொழிகள் 12:7 பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்கிறார்? நீதிமானுடைய வீட்டிற்கு கொடுக்கிறார். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்தில் துன்பம் உண்டு என்று நீதிமொழிகள் 15:6 இப்படியாக சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் வந்து நீதிமானுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, செழிப்பை கட்டளிடுகிறார், பொக்கிஷத்தை கட்டளிடுகிறார், ஆண்டவர் பாதுகாப்பை கட்டளிடுகிறார், ஆண்டவர் வந்து அந்த வீட்டை கட்டுகிறவராக இருக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் குடும்பத்தில் கொடுக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லைன்னா அந்த வீட்டில் நம்மளால் இருக்க முடியாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களிடத்துல, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்தீர்கள்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் முதலாவது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று லூக்கா சுவிசேஷம் 10:5-6 நாம் வாசிக்கிறோம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக வென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அப்போ சமாதானத்துக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா, ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறார். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது என்ன இருக்கணும்? அந்த வீடு சந்தோஷம் நிறைந்த வீடாக, சமாதானம் உள்ள ஒரு வீடாக இருக்கணும். இன்றைக்கும் நம்ம வீட்டை குறித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாருமையா. ஆண்டவர் சமூகத்தில் நம்மளுடைய கடினமான நேரங்களில், நம்மளோட பிரச்சனை நேரங்களில், உபத்திரவ வேலைகளில், ஆண்டவர் சமூகத்துக்களை நாம் குடும்பமாய் நாடி ஆண்டவர் நம்முடைய சமாதானத்தினால் என் குடும்பத்தை நிரப்புங்கப்பா என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஏசாய புஸ்தகம் 32:18 பார்க்கிறோம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டோடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, வாக்குத்தத்தமாக ஆண்டக்கூடும். என் ஜனம் சமாதான தாபரங்களில் வாசம் செய்வாங்கன்னு. ஆனால் சில சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இருக்கிற சமாதானம் போய்விட்டதை போல இருக்கும். ஆண்டோடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறத போல வரும். அந்த சமயத்தில் இருக்கிற சமாதானமும் போய்விட்டதே என்று நாம் பார்க்கும் பொழுது, எல்லாவற்றையும் யார் ஆளுகை செய்கிறார்? நம் தேவன்தான்.
வல்லமை உள்ள தேவன், அதிகாரம் உள்ள தேவன், எல்லாவற்றையும் தம்முடைய ஆளுகைக்குள்ள அவர் வைத்திருக்கிறார் என்று அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் நமக்கு சமாதானம் எந்தெந்த இடங்களில் ஒரு குடும்பத்தில் வேண்டும் என்று நான் தியானித்த போது, இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் 1:20 நாம் பார்க்குறோம். அங்கே ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்தில் காணப்படுகுது. அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, அவங்களுக்கு சமாதானத்தை இழந்த ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. அங்கே அந்த மாமியை ஆகிய நகோமி தன்னுடைய 2 மருமகள்மாரையும் அழைத்து அவர்களை முத்தம் செய்து, நீங்கள் உங்களுடைய பிறந்த வீட்டுக்கு போங்க என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறாள். ஆனால் ரூத்தோ தன் மாமியுடன் கூட இருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ரூத் 1:20 அந்த வீட்டில் ஒரு இருந்த ஒரு பாதையை குறித்து நாம் வாசிக்கலாம். வாசிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அப்போ இந்த குடும்பம் எந்த வழியாய் போக்குறாங்கன்ற கசப்பின் நடுவில் ஒரு சமாதானம் அவங்களுக்கு வேண்டும். இங்கே பார்க்குறோம், நகோமி வாழ்க்கையில் அவளுக்கு அந்த வாழ்க்கையின் மூலமாக வந்த கசப்பை நாம் பார்க்குறோம். எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவள் இழந்து போனாள். அவள் சொல்கிறாள், நீங்கள் வாசி 1:21 நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கத்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கத்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். அப்போ அவள் சொல்கிறார், எல்லா நிறைவோடு நான் போனேன், ஆனால் இப்போ எனக்கு என்ன மிஞ்சினதுன்னா வெறுமையாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த சமாதான சூழ்நிலை இல்லாதபடி ஒரு காரியம் அங்கே நடந்ததை பார்க்குறோம். அவங்க கசப்பின் நடுவில் போகிறாங்க. கத்தரே எனக்கு இந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்கிறார். அவர் சொல்கிறத ஒவ்வொரு காரியத்தை பார்க்கலாம். 5 காரியம் சொல்கிறார். கத்தர் எனக்கு வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் என்று 21 பார்க்குறோம். கத்தர் என்னை சிறுமைப்படுத்தினார் என்று நம்ம அதை தொடர்ந்து அந்த 21 பார்க்குறோம். சர்வ வல்லவர் எனக்கு கிளேசப்படுத்தினார். அப்போ ஒரு துன்பத்தை அனுபவித்தால், வெறுமையாய் திரும்பி வந்தால், அவளுக்கு ஆண்டவுடைய கையே எனக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி அவள் சொல்லுகிற காரியங்கள் ஒவ்வொன்றாய் பார்க்கும்போது, கத்தர் இதை எனக்கு கட்டளையிட்டாரே என்று சொல்லி அவள் வேதனைப்படுகிறாள். அந்த வேதனையில் அவள் வந்து தன் வாழ்க்கை, தன் குடும்பம் கசப்பாக மாறி போனதை இந்த உலக ஜனங்கள் போலவே அவளும் கையாண்டாள் என்று நாம் பார்க்குறோம். உடனே என்ன சொல்கிற அர்த்தமா, என்னுடைய பேர் நகோமியாக இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை முழுவதுமாய் கசப்பாய் மாறினது. ஆனால் உலகத்தாரை போலவே தன்னுடைய மணமக்கள் மாறி பார்த்து, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுங்கள், திரும்பி போங்க, இங்கே இருக்காதீங்க என்று பிரிந்து போகும்படி என்ன பண்ணுறா, அவள் ஏவுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ரூத் 1:15 அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்தும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போ என்றாள் என்று நாம் பார்க்குறோம். அப்போ அந்த கசப்பு ஒரு மனுஷன் எப்படி இருக்குதுதான், அவங்கள சுயநிலை அவங்க வந்து இருக்க முடியல, தங்களை குறித்தே ஒரு வெறுப்பு வந்துடுது, கோபம் வந்துருக்குது. அதனால தங்களை சார்ந்தவர்களையோ தங்கள் குடும்பத்தாரையும் என்ன பண்ணிடுறாங்க, பிரிந்து போகணும் என்று சொல்லி அவங்க வாழ்க்கையில் தீர்மானங்களை எடுப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பத்தில் நான் அவ்வளோ செல்வ செழிப்பாய் வாழ்ந்தேன், என்னை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்தாங்க, என்னை அப்படி பராமரித்து எங்கள் வீட்டில் வளர்த்தாங்க, ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே நான் பிரவேசிக்கும் அந்த வீட்டில் எனக்கு எல்லாமே என்ன பண்ணுச்சு, ஒன்றுமே நிறைவாக இல்லைன்னு சொல்கிறவங்களும் சகோதரிகள் இருக்கிறாங்க. அதை போல் ஒரு வெறுமையை அவர்கள் அனுபவிக்கிற அளவுக்கு அந்த குடும்பத்தில் வந்த உடனே அவர்கள் உறவுகளை என்ன பண்ணாங்க, முறித்து கொள்ளலாம் என்று சொல்லி அதுக்கு உடன்படுகிறார்கள். ஆனால் இங்கே பார்க்குறோம், மாமியார் என்ன பிரச்சனையில் போகிறாங்களோ அதே பிரச்சனை தான் யார் போகிறா, மருமகளாகிய ரூத்தும் அதே பிரச்சனை தான். அவ்வளோ நிறைவாக தான் இருந்தா, கணவனோட எல்லா சந்தோஷத்தோட எல்லாம் அனுபவித்து கொண்டு இருந்த ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அவளுக்கும் இதே அனுபவம் தான் வந்தது, கசப்பு தான் வந்துச்சு. ஆனால் அவள் ஒரு உண்மையை கண்டுபிடித்தாள். என்னதான் மாமியார் அழுத்தம் கொடுத்தாலும், நீ போய்விடு என்று சொன்னாலும், நீ பிரிந்து போ என்று சொன்னாலும், அவள் மாமியை விட்டு பிரிந்து போகவே இல்லை. நீங்கள் பார்க்கலாம், ரூத் 1:14 ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று பார்க்குறோம். அப்போ ஒரு பெண் எப்படி இருக்கிறா, உடனே நான்
போகிறேன் என்று சொல்லி போனாள் என்று பார்க்க. ஆனால் அதே ரூத்தோ அவள் போகவில்லை என்று பற்றி கொள்ளும்படியாக இருந்தாள். நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1:16-17 வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் கர்த்தரால் கட்டப்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்தில் கர்த்தர் என்னை வைப்பாரானால் இந்த குடும்பத்தில் நான் என்ன பண்ணுவேன், நிலைத்திருப்பேன், அந்த குடும்பத்தில் நான் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி அவள் உறுதியாய் பற்றி கொள்கிறதை பார்க்கலாம். எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம குடும்பங்களில் வந்து அலைமோதலாம். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் அந்த பொண்ணோட நீ இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கணும், இந்த குடும்பம் வேண்டான்னு. ஆண் மக்களையும் அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, வேற திறன். இப்போ டிவோர்ஸ் ரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் தான் அதிகமாக இருக்குது. ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்கிறது மிக குறைவாக இருக்குது. இப்போ ஜனங்கள் வந்து தேவனுக்கு பயந்து கத்தரால் கட்டப்பட்ட குடும்பம், கத்தர் தான் நம்மளை இணைத்தார் என்ற ஒரு உணர்வு இல்லாதபடி பிரிந்து போகிறதுக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்க, முற்படுகிறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து நம்மை சேர்ந்து வாழும்படியாக, குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தேடும்படியாக தான் கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிற ஆண்டவர் தான் நம்மளை இணைத்தார். அப்போ இந்த நாள் அந்த ரூத் பார்த்திங்கன்னா அவள் செப்பரேஷன்றது அவள் வாழ்க்கையில் அவர் வந்து ஒரு குறிக்கோளாக வைக்கல. ஆனால் மாமி சொல்கிறா, நீ போ, நீ வேற திருமணம் பண்ணிக்கோ, போ என்று அவள் சொல்லுகிறதை பார்க்குறோம். ஆனால் அவள் வந்து உறுதியாய் அந்த மாமியை பிடித்து கொண்டாள் என்று பார்க்குறோம். அந்த கசப்பின் நடுவில் அவள் வந்து அந்த சமாதானத்தை தேடுகிறவளாக இருந்தாள். நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 2:12 வாசிக்கிறோம். இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். நீங்கள் பார்க்குறோம் அந்த ஓவாஸ், உனக்கு இந்த அடைக்கலத்துக்குள்ளே நீ வந்தலமா, உனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு என்று போவாஸ் வந்து அந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிறதை பார்க்குறோம். அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே அவள் சேர்ந்து ஆண்டவர் கட்டின அந்த காரியத்தில் அவள் உறுதியாக இருந்த ஆண்டவரை பிடிச்சு கொண்டா. அந்த குடும்பத்தில் தான் என்னை ஒரு தலைவியாய் வைத்திருக்கிற, அந்த குடும்பத்தில் நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி தேவனை பற்றி கொண்டாள் என்று பார்க்குறோம். அப்போ அந்த பலனை உனக்கு ஆண்டவர் தருவார் என்று போவாஸ் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்குறோம். இதே போல தான் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அந்த ரூத்தை போல நம்ம அவருடைய காரியத்தை பற்றி கொள்கிறவராக இருக்கும். ஏசாயா 26:3 இப்படியாக சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இப்போ அந்த நாளில் அந்த பெண் அந்த டிசிஷன் எடுத்தா, தன் வாழ்க்கையில் பிரிந்து போவதை பற்றி பேசவே அந்த உலகத்தாரை போல நம் செயல்படாதபடி ஆண்டவர் மேல் நம் பற்றி கொள்கிறவளாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சமாதான குடும்பத்தில் இருக்கும்பொழுது அந்த திருமண காரியங்கள் நடக்குது. அப்போ அந்த சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள் நடந்த பிறகு அந்த திருமணம் நடக்குமானால் அந்த திருமணத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே எப்படி இருக்கார்னா, அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னதான் கசப்பு சில காலங்களில் வரும், சில நேரங்களில் வரும், ஆனால் அந்த கசப்பின் நடுவில் நாம் எப்படி இருக்கணும்னா சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருக்கணும். யூ ஹாவ் டு பர்சியூ ஆஃப்டர் பீஸ்ன்னு சொல்லி நாம் பார்க்கணும். சமாதானத்தை தேடணும். இந்த பெண் அந்த சமாதானத்தை தேடி தேவனை பற்றி கொண்டா. அந்த தேவனை பற்றி கொண்டது நிமித்தம் அவளுக்கு என்ன கிடைத்ததுன்னா பூரண சமாதானம். அவள் இருதயங்களில் ஆளுகை செய்ததை பார்க்கலாம். அவள் பிற்பாடு உள்ள வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூத்தை தன்னுடைய கடைசி பரியந்தும் அவள் சமாதானத்தில் நிலைத்திருந்தாள் என்று பார்க்கணும். அவள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு, அந்த சமாதானம் நிலைத்திருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் ஒரு பாட்டியாக பங்கெடுக்கிறாள் என்று நாம் பார்க்குறோம். அப்போது ஒரு குடும்பத்துக்கு முக்கியம் என்னன்னா சமாதானம். அந்த சமாதானத்தை தேடும்படியாக நாம் என்ன பண்ணோம், இந்த நாளில் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அந்த உறுதியாய் நாம் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பூர்ண சமாதானத்தை கொடுக்கிற தேவனாகிறார். என் வீடுகளில் பிரச்சனைகள் கசப்புகள் எப்பொழுதும் வந்து கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கும் என்னத்தை தெரிந்து கொள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். ஓர்பால் போல் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், கிளம்பி கூட போகலாம். ஆனால் நான் ரூத்தை போல ஆண்டவருக்கு பற்றி கொண்டு கொடுக்கப்பட்ட வீட்டில் நான் இருக்கிறேன் என்று அந்த உறுதி எடுப்போமானால் நிச்சயமாகவே
கர்த்தர் நம் குடும்பத்தை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு ஆலோசனைகள் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வரலாம், பெற்றோர் மூலமாக வரலாம், எத்தனையோ ஆலோசனைகள் வரலாம், நீ பிரிந்து வான்னு சொல்லி, ஆனால் அந்த ஆலோசனைகளாக நம் தட்டி கழித்து கர்த்தரை நம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். குடும்பத்தை கட்டுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். கர்த்தர் அந்த தயவை நம்ம குடும்பங்களுக்கு கொடுத்து ரூத்துடைய குடும்பத்தை போலவே தேவனை பற்றி கொள்ள ஒரு குடும்பமாய் மாற, அவருடைய ஆசீர்வாதம் என்ற ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நீங்கள் போய் எந்த மனுஷனையும் தேட வேண்டியில்லை. இந்த காரியத்துக்காக நம்ம யார் இடத்துல ஓட தேவையில்லை. தேவனை முழு மனதோடு அவரை பற்றி கொள்ளும் போது தேவன் நிச்சயமாகவே நம் மனதை பூர்ண சமாதானத்தோடு வைக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், சீர்கெட்ட பிள்ளைகள்லாம் பெற்றோருக்கு ஒரு கசப்பை உண்டாக்குறாங்க. இந்த பெற்றோர் நினைக்கிறாங்க, நம்ம இவ்வளோ பக்தியாக இருக்கிறோம், இவ்வளோ ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருக்கிறோம், ஆனால் இந்த சீர்கட்ட பிள்ளைகளால் அவங்க வந்து ஆலோசனை யார் கொடுப்பான்னா நண்பர்கள் கொடுப்பாங்க. நீ என்னோட வந்தீன்னா நீ நல்லா இருப்ப, எதுக்கு உனக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு அவங்க படிக்கிற சொல்கிற இந்த படிப்பு, நீ படிக்கணும், நீ வந்துரு என்று சொல்லி நிறைய பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. அந்த போல் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. லூக்கா 15 இருக்கிறது போலவே ஒரு கெட்ட குமாரனை போல அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டு தகப்பன் எவ்வளோ அன்பு கூர்ந்தாலும் அவரை விட்டு என்ன பண்ண பிரிந்து போனோம். அதை போல பிள்ளைகள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஒன்று செய்ய வேணும், இந்த கசப்புகள் வந்து நம்ம ஆண்டவர் கரத்துலேருந்து வந்தது என்று நினைத்து நம்ம அப்படியே புலம்பிக்கிட்டு இல்லாதபடி நகோமியை போல ஆண்டவர் சமூகத்திலிருந்து ரூத்தை போல அவரை பற்றி கொள்வோமானால் ஆண்டவர் நிச்சயமாகவே அவரை பற்றி கொள்கிற மனதை உடையவர்களுக்கு கர்த்த பூரண சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவர் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அந்த பிள்ளைகளை கத்தரிடத்தில் நம்ம ஒப்பிக்க வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் அவர்களை கொண்டு வருவார். அவர்களை கொண்டு வந்து அவர்களை மாற்ற அவர் வல்லவர். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஒன்று தான் செய்யணும், அவரை பற்றி கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக நாம் பார்க்கிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:21 பார்க்கணும். ஒரு துரோகத்தின் நடுவில் ஒரு சமாதானம். இங்கே பார்க்க, என்னை என் தகப்பின் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அப்போ கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று இங்கே சத்தியத்தை என்ன பண்ணுறாருன்னா யாக்கோபு செய்கிறார். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருக்கணும்னா நான் என் வீட்டுக்கு எப்படி போகணும், சமாதானத்தோட நான் திரும்பி போக வேண்டும். அப்போது இவர் இந்த துரோகத்தின் நடுவில் அவருக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். எப்படி கொடுத்தார் என்று நாம் பார்ப்போமானா, யாக்கோபு பார்த்திங்கன்னா தன் சொந்த சகோதரனை அவன் ஏமாற்றி அவனுக்கு துரோகம் செய்து இவன் வீட்டு விட்டு ஓடி போகிறான். அந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். சொந்த சகோதரனுக்கு பச்ச துரோகத்தை செய்து என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வீட்டை விட்டு ஓடி தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிறான். அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு கிருபை தர அவன் போகிற வழியில் தான் இந்த ஜெபத்தை செய்கிறான். ஆண்டவரே, திரும்ப என்னால் என்ன பண்ண முடியாது, அண்ணனை ஃபேஸ் பண்ண முடியாது, திரும்பி நான் வரும்பொழுது ஒரு சமாதானத்தோடு நான் திரும்பி வர பண்ணினால் நீர் என் தேவனாக இருப்பீர் என்று சொல்லி சத்தியம் பண்ணி கொண்டு இவர் ஓடுறார். இங்கே போகும்பொழுது அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த மாமா வீட்டில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தகப்பன் வீட்டிலேருந்து கோலும் தடிமாய் போனவனை ஆண்டவர் இரு பரிவாரங்களோடு ஆண்டவர் அவனை திரும்பி வர பண்ணுகிறார். எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்று கொண்டு வந்தாலும் அவன் தன் வாழ்க்கையில் ஒன்றை அவன் வந்து இழந்து போனவனாய் காணப்பட்டான். எதை இழந்து போனான்னா சமாதானத்தை இழந்து போனான். சமாதானத்தை இழந்து போனான், ஏன்னா அவனே எப்படி இருந்தானோ ஒரு துரோகியாக இருந்தான். இந்த நாளில் இந்த துரோகத்தை நம்ம கூட நம்ம குடும்பங்களில் தீமையை நம்ம என்ன பண்ணுவோம், செய்திருப்போம். சில காரியங்கள் தவறுதலாக நம்ம வந்து செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இடத்துல நம்ம திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை தருகிறவர் இருக்கா, ஒரு உண்மை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சமாதானம் வந்து பணத்தினால் அவன் வாங்க முடியாது என்றதை உணர்ந்து கொண்டான். அவன் தகப்பன் வீட்டிற்கு அவன் திரும்பி வரும்போது அந்த சமாதானம் வேண்டுமாண்டவரே என்று தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஏசாவின் வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஏசா பார்த்திங்கன்னா அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு எடுத்து கொண்டு போனாலும் யாக்கோபை போல அவன் ஒரு ஐஸ்வர்யவானாய் அவன் காணப்படலை. ஒரு ஆகாரத்துக்காக தன்னுடைய
சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்து போனான். யாக்கோபு அவனை வஞ்சித்து அதை எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த ஏசா எப்படிப்பட்டவனாக இருந்தானா, அவன் நல்லவனாய் காணப்பட்டான். அவன் மன்னிக்கிறதும் மறக்கிறதும் ஒரு சுபாவம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அவனுக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஒரு காலம் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக அவனை வந்து எப்படியா தீர்த்து கட்டணுன்ற ஒரு தீர்மானத்தில் தான் இருந்தான். அவனை எப்படியாவது மடங்கடிக்கணும், எப்படி அவன் ஆசீர்வாதத்தை திருடுவான் என்று வெறுப்பாக தான் இருந்தான். நீங்கள் ஆதியாகமம் 27:41 பார்க்குறோம், யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோவை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாக யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ ஏசாக்கு ஒரு கோபம் இருந்துச்சு, யாக்கோபின் மேலே ஒரு கோபம் இருந்தது. ஆனாலும் அந்த கோபத்தின் நடுவில் அவன் தாய் அவனை அறிந்திருந்தால் பாருங்கள், ஆதியாகமம் 27:45 உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன் என்று தாய் வந்து யாக்கோபுக்கு சொல்லி அனுப்புகிறாள். அப்போ தாய் அறிந்திருந்தான் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனா, இவன் சாது, அவன் நிச்சயம் என்ன பண்ணுவான், நீ என்ன தான் திருடிட்டு போனாலும் நீ என்ன தான் அவனை வஞ்சித்து போனாலும் அவன் நல்லவன், அவன் ஒரு நாள் என்ன பண்ணுவான், உன மன்னித்து இதெல்லாம் மறந்து போவான், அப்பொழுது உன நான் திரும்பி வர பண்ணுவேன்னு அம்மா உறுதி கொடுக்குறாங்க. ஆனால் இவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை, யாக்கோபுக்கும் அந்த நம்பிக்கை சுத்தமாக இல்லை. ஏன்னு சொன்னால் தன்னுடைய மனசாட்சி அவனை பாதிக்குது. அவன் தீமை செய்ததின் நிமித்தம் அவனுக்கு நிம்மதியற்றவனாய் காணப்பட்டான். இந்த நாளிலும் சில காரியங்கள் நம்மளுக்கே அறியாமல் நம்மளுடைய சொந்தத்துக்கோ நம்மளுடைய உறவினருக்கோ ஒரு அடி நிலத்து கூட சகோதரர்கள் சண்டை போட்டு கொண்டிருப்பாங்க. அந்த ஒரு அடி நிலத்தை நம்ம சம்பாதிச்சிட்ட பிறகு நம்ம எல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு தான் பரலோகம் போனோம் இல்லை, அந்த அடி நிலமோ அதுவோ அதை தூக்கிட்டு நம்மளால் போக முடியாது. அந்த அறிவு ஞானம் நமக்கு எப்போ அந்த உணர்வு வருமோ நிச்சயமாகவே நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதுக்காக வழக்காட மாட்டோம், அதுக்காக சண்டை போட மாட்டோம். நீ விட்டு கொடுத்து பார்ப்பீனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சேர் மலையே ஏசா கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவன் விட்டு கொடுத்தான், அதே போல் அவன் மன்னித்து அவன் மறந்தான். ஆனால் அந்த இந்த மனுஷனுக்கு என்ன இல்லை, யாக்கோபுக்கு அந்த மனசாட்சி வாதித்தது. நீங்கள் ஆதியாகமம் 32:11 வாசிங்க, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். அப்போ ரெண்டு காரியம் செய்கிறான், ஒன்று பிரச்சனை நடுவில் ஒன்று ஜபம் பண்ணுறான், ஒன்று காரியமும் செய்கிறான். தன் சொந்த சகோதரனுக்கு அவன் 400 பேரோட வருகிறான்னு அறிந்த உடனே வெகுமானங்களை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறான், தன் சகோதரனுக்காக அனுப்புகிறத பார்க்குறோம். இந்த காரியங்கள் அவன் செய்தாலும் அந்த ஜப வேலையில் போராடுகிறான். ஆண்டவர் மத்தியில் பயம் நிற்கவே இல்லைங்க, ஏன்னா பண்ணின துரோகம் என்ன இருக்குது, அவனுக்கு வாதிக்கிறதுனால ஆண்டவர் சமூகத்தில் போய் தனித்து நின்று அவன் ஜெபிக்கிறான், போராடுகிறான். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய பேரை கத்தர் மாற்றுகிறார், யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், இனிமேல் நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று ஆண்டவர் அவன் பேரை மாற்றுகிறத. யாக்கோபு என்று சொன்னால் எத்தன், அது இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் என்ன பண்ண பேரை அவனுக்கு மாற்றி கொடுத்தார். அப்போ ஆண்டவர் அந்த தயவை அவனுக்கு கட்டளையிட்ட. இந்த நாளில் அவன் எப்படி ஒரு திருடனாக இருந்த ஒரு மனுஷன் அவன் வந்து ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாறினான், ஏன்னா வெகுமானங்களை கொடுத்து அமிச்சான்னு பார்க்குறோம். முதலாவது இந்த சொத்து தான் முக்கியம் என்று திருடனா இப்பொழுது எப்படி இருக்கிறானா, வெகுமானங்களை எனக்கே வேண்டாம் நீ எடுத்துக்கோ, எனக்கு ஆண்டோட ஆசீர்வாதம் இருக்கணும் அது போதும் என்று சொல்லி எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான்னா, நீ எடுத்துக்கோன்னு சொல்லி தானமாய் கொடுக்கறத பார்க்கலாம். தேவனுடைய தயவை தேடும்போது நம்மை மாத்திரம் மாற்றுகிறவர் அல்ல, நம்முடைய சூழ்நிலையும் கத்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலை என்ன சூழ்நிலைனா, துரோகத்தின் நடுவில் நமக்கு ஒரு சமாதானம் கத்தர் கொடுப்பார். இங்கே யாக்கோபு தன் சகோதரன் வஞ்சித்து தன்னுடைய எல்லா உறவையும் இழந்து போன சூழ்நிலை காணப்பட்டாலும் கத்தர் அந்த எல்லா சூழ்நிலையும் அவனுடைய பிஹேவியரை கத்தர் மாற்றி, அவன் கேரக்டரை கத்தர் மாற்றி,
திருடுகிறவனாய் இல்லாமல் கொடுக்கிறவனாய் கத்தர் மாற்றி, கத்தர் அவனுக்கு என்ன பண்ணான்னா அவன் வீட்டிற்கு வேண்டிய ஒரு சமாதானத்தை கத்தர் என்ன பண்ணார் அந்த வேலையில் அவனுக்கு கொடுத்தார். என்னதான் ரெண்டு மனைவி பிள்ளைகள் ஏராளமாக இருந்தாலும் அவனுக்கு ஒன்று இல்லை, சமாதானம் இல்லாமல் இருந்தது. கத்தர் அந்த சமாதானத்தையும் அவனுக்கு கட்டளையிட்டார். இந்த நாளில் நம்ம கிரியைகளை பார்க்கணும். நம்ம கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளை நாம் செய்கிறோம், நம்ம எப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏசாயம் 32:17 பார்க்கிறோம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமரிக்கையும் சுகமும் ஆம். அப்போ நீதியின் கிரியை எப்படிப்பட்டதுன்னுக்குன்னா சமாதானம், டூயிங் த ரைட் திங். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நீதியாக நடக்கணும், நியாயமாக நடக்கணும், நம்மளுடைய கிரியைகள் எல்லாம் நீதியாக இருக்கணும். அந்த அண்ணனை தான் அப்பா கூப்பிட்டார் ஆசீர்வதிக்கும்படியா. அப்போ அவன் நீதியாக அங்கே செயல்படலை. அவன் செயல்படாதனா அவன் ஒரு ஆசீர்வாதத்தையும் இழந்தான். அவன் சமாதானத்தோடு திரும்பி வரணும்னா அண்ணனை தான் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் கத்தர் பாருங்கள் அந்த சமாதானத்தை அவனுக்கு கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்குறோம். அப்போ அந்த நீதியின் கிரியை நம்ம செய்யணும். நீதியின் கிரியை அப்போ அவன் மன்னிப்பு கேட்டான். தயவா ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் அவன் கேட்ட பட்சத்தில் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என் கிரியைகள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு நீர் கிருபை தாரம், என்னுடைய கிரியை வந்து தீமையானதாக இழக்கக்கூடாது, என் சொந்தத்தில் நான் தீமை விதைக்காதபடி எனக்கு கிருபை தாங்க. சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்குறோம். அந்த சமாதானத்து விதையை நம்ம என்ன பண்ணோமா, விதைக்கணும்னு யாக்கோபில் வாசிக்கிறோம். அப்போ எந்த சமாதான விதையை நம்ம விதைக்கும் போது தான் நிச்சயமான அந்த பலனை நம்ம அறுக்க முடியும். அப்போ இந்த நாளில் நம்ம நீதியின் கனியானது சமாதானம். அந்த கனியை நம்ம கொடுக்கிறவர்களாய் மாறணும். நீதியின் கனியை கொடுக்கணும். நம்ம நீதியின் கனியை கொடுப்போமானால் நிச்சயம் ஆண்டவர் தயவு பாராட்டுவார். சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வராது. நம்மளை நம்ம எப்படி நம்ம சமாதானம் பண்ணுறது தப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஆண்டவர் சமாதானம் கொடுத்துருவாருன்னா வராது. நம்ம செயலில் அதை காட்டணும். நீதியின் கிரியையாக நம்ம காட்ட வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தணும். தேவனிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகளில் மாற்றத்தை உண்டாக்கணும். கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நாம் நடக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் குடும்பத்தில் என்ன கொடுப்பார்னா சமாதானத்தை கொடுப்பார். நீதிமொழிகள் 16:7 ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். அப்போ ஒருவன் வழிகள் கத்தருக்கு பிரியமானால் சத்துரு கூட எப்படி ஆயிடுவாங்க, சிநேகிதராக மாறிடுவாங்க. அப்போ நம்ம வழி எப்படி இருக்கணும்னா நீதியின் வழியில் நடக்கணும், நீதியின் பாதையில் நடக்கணும். அப்போ நீதியின் பாதையில் நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறாருன்னா நம்ம சத்துருவை கூட நம்மோடு சமாதானம் பண்ண வைக்கிறார். நம்ம வந்து நினைக்கலாம் நான் யாரும் என்னை ஹர்ட் பண்ணல, நான் யாருக்கும் இந்த துரோகம் செய்யலை, நான் யாரையும் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம அறியாமல் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம். நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம். நம்மளை சில பேர் நம்பியிருப்பாங்க இவங்க இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு. திராணி இருந்தும் செய்யாமல் போவானாலும் அதுவும் என்ன தான், துரோகம் தான். நம்ம செய்யாமல் போகக்கூடாது. நமக்கு செய்ய முடிஞ்சால் நம்ம என்ன பண்ண உதவி செய்யணும். அப்போ அந்த நீதியின் கிரியை கத்தர் பார்க்குற நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த தயவை நமக்கு கட்டளையிடுவாராக. கத்தர் அந்த சமாதானத்தை நம்ம கொடுப்பார். நம் நீதியாய் நம் நடக்கும் போது ஒருவன் வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார். ரெண்டு காரியம் பார்த்தோம் சமாதானத்துக்கு. ஒன்று, கசப்பின் நடுவில் நமக்கு சமாதானம். ரெண்டாவது நாம் பார்த்தோம் துரோகத்தின் நடுவில் சமாதானம். மூன்றாவதாக இப்போ பார்க்கும்போது மனபாரத்தின் நடுவில் நமக்கு சமாதானம். யோபு 5:24 உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இங்கே பார்க்குறோம் கத்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இங்கே என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்குறாருன்னா யோபு சொல்லுகிறார், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தல் விசாரிக்கும் குறைவை காண மாட்டீர். அப்போ என் வீடுகளை சமாதத்தை எப்போது நான் இழந்து போவேன் என்று சொன்னால், ஒன்று கசப்பினால துரோகத்தினால, அடுத்தது பார்த்திங்கன்னா மன பாரத்தினால. இங்கே பார்க்குறோம் இங்கே பாரம் என்ன பாரம் என்று சொன்னால் யோபு சொல்கிறாரு வீடுகளில் சமாதானம் இருக்குதான், எப்போது அந்த சமாதானம் இல்லாமல் போகணும்னா அங்கே குறைவு வரும்போது. குறைவு வரும்போது தான் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது.
அப்போ இது ஒரு பாரம். இங்கே பார்க்குறோம் இந்த பாரத்தின் நடுவில் நம்மளுக்கு ஒரு சமாதானம் வேணும். இந்த குறைவு என்று நான் தியானித்த பொழுது கர்த்தர் அன்னாளுடைய குடும்பத்தை குறித்து தியானிக்கும்படி செய்தார். அந்த மனைவியாய் இருக்கிற அந்த அன்னாள் அவளுக்கு வேண்டிய ஆகாரம் இருந்தது, அவளுடைய புருஷனுடைய அன்பு இருந்தது. அவள் பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்தோம், அவள் வாழ்க்கையில் என்ன இருந்ததுனா ஒரு அழுகை இருந்து கொண்டு இருந்துச்சு. அவளால் சாப்பிட முடியல. அந்த பண்டிகையில் போனால் அவர்களோடு சேர்ந்து இணைந்து என்ன பண்ண முடியும், சந்தோஷிக்க முடியல. ஏன் சொன்னால் அவள் ஒரு சமாதானத்தை இழந்திருந்தா. என்ன சமாதானம்னா ஒரு குறைவு, வாழ்க்கையில் ஒரு குறைவு காணப்பட்டது. அந்த குறைவின் நிமித்தம் அவளுக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை. நீங்கள் 1 Samuel 1:8 பார்க்கும்பொழுது அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்தானாலே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். புருஷனுடைய அன்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, சாப்பிட்ற ஆகாரம் இருக்குது, ஆனாலும் அவளால் என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல, அவளால் நிமதியாக இருக்க முடியல, அங்கே அழுது கொண்டிருக்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குறைவு, பிள்ளை இல்லாத ஒரு குறைவு அவளுக்கு காணப்பட்டது. 1 Samuel 1:7 பார்க்குறோம், அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எப்பொழுதும் அவளுக்கு அழுகதான் உணவாக இருந்துச்சு. அன்னாள் வாழ்க்கையை போல் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கிறது ஒரு குறைவு, அதே போல் எத்தனையோ தேவைகள் கடன் பிரச்சனையில் இருக்கலாம். அன்னால் போல இல்லை மற்ற காரியங்களில் பார்த்திங்கன்னா தேவைகளுக்கு அப்படி ஒரு பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க, அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டிய வருமானம் இல்லாமல் இருக்கலாம், வியாதி நிமித்தமாக காரியங்கள் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா டிசேபிள்டு சைல்டு பெற்றெடுத்து அந்த பிள்ளையை வளர்க்க கூட அவங்களால என்ன பண்ண முடியல, முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியங்கள் அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கறதா இருக்கான். அப்போ இந்த பெண் போன பாதை பார்த்திங்கன்னா ஒரு வேதனை உள்ள பாதை. அந்த வேதனை எப்படிப்பட்டதுன்னா அந்த குடும்பத்தில் அவளுக்கு ஒன்றும் அதிகமாக இருந்தது. ஏன் இருந்ததுன்னு பார்த்தா அந்த பெண்ணினால் என்ன பண்ணா, அவளை வியசனப்படுத்தி கொண்டே இருந்தாள். அந்த செலிப்ரேஷன் நடுவிலும் அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படி இருந்துச்சுன்னா, அன்பில்லாத வார்த்தைகள், அம்பு பாய்கிற வார்த்தைகள், அவளை குத்துகிற வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தைகள், ஆலயத்தில் போனாலும் வார்த்தைகள் கேட்கப்பட்டது எப்படிப்பட்டதுன்னா, அவளை வந்து நோவடிக்கிற வார்த்தைகளை தான் அவள் கேட்டாள். இந்த நாளில் கூட நிறையா சகோதரிகள் சொல்லுவாங்க, நான் ஆலயத்துக்கு வந்தேன், ஆலயத்தில் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்னு பார்த்தேன், ஆனால் இந்த கரெக்டாக நான் வரும்போதெல்லாம் ஒரே சகோதரன் ஒரே கேள்வியை கேட்பாங்க, நோகடிக்கணும்னே அந்த கேள்வியை கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க, பிள்ளை பெற்று போயிடுறாங்க. ஆனால் எல்லாம் இருந்தவனுக்கு என்ன இல்லை, இந்த வார்த்தைகளாம் நான் காலில் கேட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். அப்போ கத்தர் வந்து கொடுக்கலன்னா நமக்கு எத்தனையோ வார்த்தைகள் வந்து ஹர்ட்டிங்காக இருக்கும். அப்போ அந்த மனபாரம் வந்துச்சுன்னா அதை நம்மளால் நிறுத்தவே முடியாது. அந்த பாதையில் அன்னால் போனான், அந்த பாரத்தோடு அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர் சமூகத்தில் அவள் அழுதாள் என்று பார்க்கும். அப்போ அந்த பாரம் ஒரு மனுஷனை ஒடுக்குமானால் அந்த பாரத்தின் நடுவில் நமக்கு சமாதானம் வேணும். ஆனால் இந்த பெண் வந்து அந்த பெண்ணினாலோடையோ அவள் சொன்ன வார்த்தைக்கோ அவளோடு போய் சண்டையிடவும் இல்லை, தன்னுடைய கணவனிடத்துலையும் அவள் சொல்லவும் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் அவள் என்ன பண்ணல, பண்ணவே இல்லைங்க. எத்தனையோ இன்டைரக்ட் மெசேஜஸ் நமக்கு வரலாம், அது குத்துற வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, ஊழியக்காரங்களுக்குலாம் பிள்ளை இருக்காதா அப்படின்னு. இன்னொரு வார்த்தைன்னா, அப்போ இவங்களுக்கு திருமணம் நடத்தினவருக்கு இல்லை, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எத்தனை வார்த்தைகள் நம்ம கேட்க முடியுமோ அந்த வார்த்தைகள்லாம் கேட்கலாம். அப்போ அந்த ஹர்ட்டிங் வேர்ட்ஸ்ன்றது வந்து நம்ம கேட்குறோம். அந்த மாதிரி நீங்கள் பாதையில் போகலாம். நீங்கள் வந்து இந்த பாரம்ன்ட்டு இல்லை, குழந்தைன்ற ஒரு காரியம் குறைவுன்ற இல்லை, எத்தனையோ குறைவுகள், கடன் பிரச்சனை, இதெல்லாம் தேவையா, நீ போய் இந்த கடன் வாங்கணுமா, இது கொழுப்பாக போய் வாங்குனா இதுதான் கட்டணும் அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. டிசேபிள் சைல்டு ஒரு தாய் கொண்டு வந்தால் அந்த தாயை பார்த்து கூட சொல்லுவாங்க, என்ன பண்ணாலோ பாவம், சொல்லுவாங்களா இல்லையா, சொல்லுவாங்க, என்ன பண்ணாலோ, என்ன செய்தாலோ இந்த மாதிரி பிள்ளை, நிறையா இந்த மாதிரி ஹர்ட்டிங்காக பேசுகிறதுக்கு மனுஷனுக்கு வாய் இல்லைன்னா இருக்கிற நரம்பே நாவுக்கு நரம்பு இல்லை, அதனால என்ன பண்ணுவாங்க, இஷ்டமாக பேசுவாங்க. அப்போ அந்த ஹர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்தோடைய பாரம் என்ன பண்ணும் தெரியும். அப்போது ஆண்டவர் சமூகத்தில் அந்த ஹர்ட்டோடு இருப்பீர்களான்னு அந்த வார்த்தையை கேட்டு அன்னாலும் அதே போல தான் அந்த பாரத்தோடு இருந்தால் அங்கே 1 Samuel 1:6-8 வாசிங்க, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள்,
அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் வந்து என்ன பண்ணானா, ஆண்ட சமூகத்துக்கு போய் அந்த இடத்துல உட்கார்ந்து அழுதாள் என்று பார்க்குறோம். அப்போ ஆலயத்துக்கு போன வேலையில் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி, ஆண்டவர் எனக்கு இந்த கிருபை தாரம், இதுலேருந்து ஒரு விடுதலையை தாரம் என்று சொல்லி அழுதா. 1 Samuel 1:15-16 வாசிக்கலாம். அதற்கு அன்னால் பிரதுத்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனை கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். சொல்வேன், என்னதான் மனுஷர் நம்ம வாய் வார்த்தைகளை பேசி நம்மளை துக்கப்படுத்தினாலும், அவர்களோடு நம்ம சண்டையிடுவதை பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் முன்பாக இந்த பாரங்களெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வைப்போமானா, நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த கிருபை பாரான் ஏழி சொல்லுகிறார். உடனே ஆண்டோட வார்த்தை அவளுக்கு வருது. 1 Samuel 1:17 வாசுங்க. அதற்கு ஏழி, நீ சமாதானத்துடன் உடனே போ, நீ இஸ்ரேவின் தேவனிடத்து கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் அவளை தாழ்த்தி ஜெபித்த பொழுது, நீ சமாதானத்தோட போமா, உனக்கு நிச்சயம் ஆண்டவர் செய்வார். எதுவுமேங்க பாரப்பட்டாதான் கர்த்தர் அதை கொடுப்பார். உனக்கு என்ன பாரப்படுதோ அந்த பாரத்துக்காக நீங்கள் வந்து ஆண்டவர் சமூகத்தில் அழுவோமானா, நிச்சயம் அந்த பாரம் நீங்கி போகும். அதில் நிச்சயம் நாங்கள் அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அன்னாளுக்கு இருந்த ஒரு பாரம், அந்த குறைவு, அந்த குறைவை வந்து அவள் வந்து யாரிடத்துலையும் போய் சொல்லலை, நேராக ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றினாள். இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் என்று பார்க்குறோம். அந்த இருதயத்தை ஊற்றின பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார் என்று பார்க்குறோம். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்து கொள்ளும். ஆண்டவர் சமூகத்தில் அந்த கவலைக்கு பாரங்கள் எல்லாம் நம்ம இறக்கவுமானால், நிச்சயமாகவே அந்த சமாதானம் இருதயத்தையும் சிந்தனையும் ஆளுகை செய்யும். இந்த நாளில் வீடுகளில் சமாதானத்தை இழந்து போனேன் என்று சொல்லி நாம் வந்திருக்கலாம். என்ன சமாதானம் பத, முதலாவது வீடுகளில் நகோமியை போல கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்த கசப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த கசப்பின் நடுவில் நம்ம சமாதானத்தை தேடி வந்திருக்கலாம். நம்ம ஒன்று இன்றைக்கு நாளில் செய்யணும். ஆண்டர் கொடுத்த ஆர்டேன்டு ஃபேமிலி, ஆண்டவரால் கட்டப்பட்ட ஒரு குடும்பம் என்று அந்த குடும்பத்தில் நம்ம நிலைத்திருந்து அந்த குடும்பத்தில் நம்ம உறுதியாக ஆண்டவரை பற்றி கொள்ளணும். அந்த குடும்பத்தோடு கத்தரை உறுதியாய் பற்றி கொள்ளும்போது நிச்சயமாகவே அவர் பூரண சமாதானத்தோடு நம்ம இறுதியை காத்து கொள்வார் என்று பார்க்குறோம். நீங்கள் ரெண்டாவதாய் பார்க்கணும், யாக்கோபோய் போல சமாதானத்தை நீங்கள் எழுந்து போயிருக்கலாம். இந்த நாளில் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி யாக்கோபு போல் நம்ம ஜெபிப்போமானால், போராடி ஜெபிக்கும் பொழுது தேவனால் நமக்கு ஒரு மறுரூபம் ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். கர்த்தர் வந்து அவனுக்கு இறங்கி தன்னுடைய சகோதரனை அவன் திரும்பி பார்க்கும்போது சமாதானத்தை கட்டளையிட்டார்னு பார்க்குறோம். அந்த சகோதரன் வந்து அன்பாக இருந்தான் என்று பார்க்குறோம். அப்போ கர்த்தர் அந்த கிருபை உண்டாக்க செய்வார். அதே போல் அன்னால் வீடுகளில் சமாதானத்தை இழந்து போயிருந்தான். பாரமுள்ள ஒரு காரியம் இருந்தது அவள்கிட்ட. ஆண்ட சமூகத்தில் ஒரு டிசிஷன் எடுத்த ஆண்டவர் இடத்துல தீர்மானித்து ஆண்ட சமூகத்தில் போய் நான் அழுதுவேன் ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன கொடுப்பார், என் ஜெபத்துக்கும் என் விண்ணப்பத்துக்கும் வேண்டுதலுக்கும் ஆண்டவர் பதில் செய்வார் என்று அவள் உணர்ந்தாள். அந்த சமாதானம் அவள் இருதயத்தையும் சிந்தனையும் ஆளுகை செய்து அவள் திரும்ப துக்க முகமாக இல்லை, அவள் வீடு திரும்பும் பொழுது அவள் முகம் பிரகாசித்ததுன்னு பார்க்குறோம். அப்போ எப்பொழுது நம்ம முகம் பிரகாசிக்கும் என்று சொன்னால், நம் இருதயம் சிந்தையும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஊற்றுகிற அந்த பாரத்தின் நிமித்தமாக ஆண்டவர் ஒரு தெய்வீக சமாதானத்தை என்ன பண்ணுவார்னா, நம்ம இருதயத்தை சிந்தனை கொடுப்பார். அந்த இருதயம் சிந்தனை அந்த சமாதானம் அடையுமானா அந்த முகம் துக்கமாகவே இருக்காது, எப்படி இருக்கும்னா பிரகாசமாக இருக்கும். நிச்சயமாக ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவார். ஆண்டவர் தயவு பாராட்டும். இந்த வேலை நம்ம கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு அந்த தயவு தாங்க. ரோமர் 15:13 ஒரு வசனம் இருக்கிற, பரிசுத்தாவின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினால் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று இருக்கு.
அப்போ ஆண்டவர் அவர் சமாதானத்தில் சந்தோஷத்தில் அவர் தான் நிரப்ப வல்லவர். அந்த நம்பிக்கையின் தேவனை உங்களோட விசுவாசத்தினால் என்ன பண்ணுங்க, எல்லாவித சந்தோஷத்தினாலும் ஆண்டவர் நம்மளை நிரப்ப வேணும். இந்த நாளில் நம்ம விசுவாசித்து அவரை தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிரப்புவார், கர்த்தர் கொடுப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாகன்ற வார்த்தையின்படி இந்த நாளில் எங்கள் குடும்பங்கள் அப்பா சமாதானம் பெறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே எங்கள் கசப்பின் நடுவில் உங்களுடைய சமாதானம் விளங்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே துரோகத்தின் நடுவில் சமாதானத்தை விளங்க பண்ணுங்க ராஜா. எங்கள் மன பாரத்தின் நடுவில் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை விளங்க பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தீர்மானங்களை நாங்கள் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த குடும்பத்தில் நாங்கள் ஐக்கியப்பட பலப்பட ஆண்டவர் உண்மையே உறுதியை பற்றி கொள்ள ஆண்டவரே அந்த மனதை உடையவர்களாய் மாறணும். ஆண்டவரே அந்த தயவு ஆண்டவரே எங்களுக்கு தாரும். ரூத்தை போல நாங்கள் மாற உதவி செய்யுங்க ராஜா. மக்கு ஸ்தோத்ரம். ஆண்டவரே யாக்கோபை போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மனம் மாற ஆண்டவரே தயவா எங்களுக்கு இறங்கும் அப்பா. எங்கள் இருதயங்கள் வாதிக்கப்படுமானால் ஆண்டவரே நாங்கள் மனம் மாற வேண்டும் சுவாமி. ஆண்டவரே அந்த தீமை நாங்கள் விதைத்திருப்போமானால் அந்த தீமையினால் ஆண்டவரே நாங்கள் வாதிக்கப்படுவோமான கர்த்தர் கிருபையா எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னித்து தயவா எங்களை ஆண்டவரே எசப்பா ஆண்டவரே சமாதானம் உள்ள ஒரு குடும்பமா எங்கள் குடும்பங்கள் மாற கர்த்தர் உதவி செய்வி அந்த சமாதானத்தினால் எங்கள் குடும்பங்களை நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மாத்திரம் அல்லப்பா, எங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறத்தக்கதாக கர்த்தர் செயல்படுவீராக. சமாதானத்தினால் நிரப்புவீராக. நாங்கள் நீதியின் கிரியைகள் செய்யத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சமாதானத்தை விதைக்கிறவளாய் மாற உதவி செய்யுங்க அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில ஆண்டவரே நாங்கள் ஒரு தீர்மானிக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உள்ள பாரங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஜெபத்தினால் வேண்டுதலினால் உமக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்பா. தாப்பனே நீர் ஆண்டவரே எங்கள் பாரங்கள் எல்லாம் நீ சுமந்து கொண்டிருக்கிறப்பா. ஆண்டவரே தயவா இறங்கி கத்தாவே எங்களுக்கு வேண்டிய ஒரு விடுதலை நீர் கொடுப்பீரா. உங்களோட சமாதானத்தினால் எங்கள் இருதயங்களை சிந்த எங்களை காத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தயவு பாராட்டும், தயவு பாராட்டும் அப்பா. இந்த பிரச்சனைக்குள்ள இந்த காரியங்களில் ஆண்டவரே எந்த குடும்பம் காணப்பட்டாலும் அப்பா கசப்பின் நடுவில் இருக்குமானால் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுங்க. துரோகத்தின் நடுவில் ஆண்டவர் உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே மனபாரத்தில் உள்ள நடுவில் உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடும்படியே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தாப்பனே. தெய்வீக ஆண்டவர் சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. ஆண்டவர் இழப்பின் நடுவில் உள்ள குடும்பங்களை கத்தர் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவீர் சுவாமி. மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. மக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில ஒரு பாடலை நாம் பாடுவோம். நானும்
கத்தாவே குடும்பங்களில் கத்தாவே ஆசீர்வாதமாக சமாதானத்தை கத்தாவே நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா சமாதானத்தினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தாவே நீர் கட்டும்படியாக அவங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆன்லைன் மூலம் பார்க்கிறவர்களுக்கும் ஆண்டவரே, இங்கே வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, எங்கள் சபையின் மக்களையும் கத்தாவே உங்களுடைய சமாதானத்தினால் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே ஆசீர்வதித்து நடத்தும், கிருபைக்குள்ளே வைத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமம் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாம வேண்டிக் கொள்கிறோம் பரம தாப்பனே. இந்த வேளையிலும் நம் ஆன்லைன் வியூவர்ஸ் ஜப குறிப்புகளுக்காகவும் மற்றும் நம் சபையின் குப்பை ஜப குறிப்புகளுக்காக நம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த நாளில் எல்லார் கண்களை மூடி அவர்கள் தேவைகளுக்காக ஆண்ட சமூகத்தில் பாரத்தோடு எழுதுகிறார்கள். கத்தர் அவர்களுடைய பாரங்களெல்லாம் பார்த்த தேவன். இந்த நாளில் கத்தர் அவர்கள் பாரங்களெல்லாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய பதிலை கத்தர் கொடுக்கும்படியாக நாம் எல்லாம் ஒருமனப்படுவோம். புவனேஷுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திர குடும்பங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக கத்தர் உதவி செய்வீராக, தயவு கூறுவீராக சுவாமி. ஆண்ட வரே நான்சி ராணிக்கா ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. டெலிவரி ஆண்டவரே அவளுக்கு டியூ டேட்டுக்கு காத்திருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. தயவாய் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் கத்தா தாயும் பிள்ளையும் பிரித்தெடுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே நீர் ஆண்டவரை பிரசவிக்க செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளில் அந்த பிள்ளையும் தாயும் ஆண்டவரை நீர் ஆசீர்வத்து பிரித்தெடுத்தும்படிய சுகத்தோடு பலத்தோடு காணப்படும்படியா கத்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. சுரேஷ்காய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. டிலே மேரேஜாக இருக்கிற அப்பா அந்த சீக்கிரத்தில் அந்த மகனுக்கு இவர் ஏற்ற துணையை கொடுப்பீராக ஆண்டவரே. நீ தயவு பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா மக்கு ஸ்தோத்திரம் 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 கத்தாவே ஆண்டவரே. அவர் நன்மையை கண்டடையத்தக்கதா கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் வீரலட்சுமிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. கடன் பிரச்சனையிலேருந்து கத்தர் ஒரு விடுதலை கொடுப்பீராக, தயவா இறங்குவீராக சுவாமி ஆண்டவரே. சுபி மோல்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கிண்ணியில் உள்ள ஸ்டோன்லேருந்து கத்தர் விடுதலையாக்குவீராக ஆண்டவர். காயப்பட்ட தலைமுல குணமாக வார்த்தையின்படி குணமாக்குவீராக ராஜா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. அல்சமாக்காய் ஜெபிக்கிறோம். கற்பத்தை கனியை கொடுப்பீராக சுவாமி. தயவாய் இறங்குவீராக ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே தாயின் கற்பத்தில் எங்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன். இந்த நாள் மகளுக்கு மனதிறங்கி அப்பா ஆண்டவர் கற்பத்தின் கனியை கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். மரியாக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா கணவர் ஆண்டவரே குட்டி பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை அவர்கள் கொடுப்பீராக. தயவாய் இறங்குவீராங்க. அந்த மனுஷனை நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாப்பனே சப்பா எல்லா தீமைக்கரும் விலக்கி காக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சஹாயாக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புற்று நோயிலிருந்து கத்தர் ஆண்டவர் விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. தாப்பனே மக்கு ஸ்தோத்ரா மக்கு ஸ்தோத்ரம் 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 கத்தாவே. கிருபை உள்ள தேவன் அந்த மகளுக்கு நீ சுகமாக்குவீராக ஆண்டவரே. இந்த கேன்சர் நோய்கள் அப்பா ஆண்டவரே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கத்தாவே நீர் ஆண்டவரே அவர்களுக்கு மனதிறங்குவீராக மனதிறங்குவீராக. இந்த கொடிய நோயிலிருந்து கத்தர் ஒரு விடுதலை கொடுப்பீராக சுவாமி. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஆனந்திக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலேருந்து கத்தர் விடுதலை கொடுக்கும்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட கத்தாவே ஆண்டவரே அநேகர் அப்பா ஆண்டவரே ரட்சிப்புக்காய் வேண்டிக் கொள்கிறாங்க அப்பா ஆண்டவரே. அந்த மக்களை நீ சந்திங்கப்பா. எங்கள் சபையில் உள்ள
ஒவ்வொரு ஸ்திரீகளும் கணவர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக, தயவு கூறுவீராக. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். மலாகாதது ஒன்றுமில்ல தாப்பனே. இந்த வேலையில கத்தாவே நீ ரட்சிப்பின் கிரியை நடத்தும் முடியாய். உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஃபேமிலாவோட ஆண்டவரே ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்ட்ரூஸ் கண்டவர் கிருபை தாங்க. ஆமோசை ஆண்டவர் ரட்சியும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. கிருபை உள்ள தேவன் அப்பா, தயவுள்ள தேவன் ஆண்டவரே, நீ தயவா இறங்குவீராகப்பா. ரட்சிப்பின் கிரியை ஜான் வில்லியம்ஸ்க்கு நீ கொடுக்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். விஜயனுடைய குடும்பம் முழுவதுமாய் ரட்சிக்கும்படியா, அவள் பெற்றோர் அவள் சகோதரர் குடும்பங்கள் ரட்சிக்கப்படும்படியா கர்த்தர் உதவி செய்வீராக. அருள்ராஜ் அவர்கள் பெற்றோர் குடும்பம் அந்த சகோதரி குடும்பங்கள் ரட்சிக்கப்படும்படியா கர்த்தர் உதவி செய்வீராக, தயவு கூறுவீராக. ராஜா அம்மாக்கு ஸ்தோத்திரம், அம்மாக்கு ஸ்தோத்திரம், அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சாராதாவுடைய சகோதரியுடைய குடும்பத்தை கத்தாவே ரட்சியோம் அப்பா. ஆண்டவரே சதீஷை ரட்சிப்பீராக சுவாமி. தயவாய் ஆண்டவரே அவள் மனைவி எல்லாரையும் ஆண்டவரே மொற்ற குடும்பத்தையும் கத்தாவே ரட்சிப்புக்குள்ள நீ நடத்தும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். பாரதி சகோதரியுடைய குடும்பங்களை கத்தாவே நீ ஆண்டவர் ரட்சித்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தாப்பனே கிருபை உள்ள கரம் ஆளுகை செய்யும்படியா ஒப்பு கொடுக்குறோம் தாப்பனே. இந்த வேலையில கத்தாவே யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறார்களோ கத்தர் அவர்களை சந்திக்கும்படியா ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. பியூலாவுடைய தகப்பனகற்காய் வருகிறோம் ஆண்டவரே. தானியல் அவருக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கிய பலனை தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே கிருபை கரம் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே காயப்பட்டு தன்னுள்ள குணமாகிற வார்த்தையின்படி குணமாக்குவீராக சுவாமி. ஆண்டவரே தய பாராட்டுவீராக. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சகோதரி ரூத்துடைய ஆண்டவர் ஐ ப்ராப்ளம்ல இருந்து தலைவலியில இருந்து விடுதலை கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவரே கிளாடிஸ்க்கு ஆண்டவர் நல்ல சரீர சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே பெனிட்டா தாமஸ்க்கு சேஃப் டெலிவரி கட்டளையிடுவீராக. ஆண்டவரே கிருபையா இறங்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. தபித்தாளுக்கு நல்ல ஆரோக்கிய பலனை தருவீராக. தொடர்ந்து தன் வேலைகளை செய்யத்தக்க பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. தய பாராட்டும் ஐயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் சீமா சாமுவேலுக்கு நல்ல ஆரோக்கிய பலனை தருவீராக. ஆண்டவர் பியூலா ரதிக்கு ஆண்டவரே நீரே பிரசவத்தை நடத்தும்படி உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தயவா இறங்கி மகளுக்கு ஆண்டவரே சுக பிரசவத்தை கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவர் தய கூறுவீராகப்பா. மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அந்த ரெட்டை பிள்ளைகள் ஆண்டவர் பெற்றெடுக்கத்தக்க பலன் உண்டாகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தய உண்டாக செய்வீராக மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கத்தாவே மக்கு ஸ்தோத்திரம். பிசினஸ்களை ஆசீர்வதிப்பீராக. சேகர் சாமுவேலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மெர்லின் ராஜசிங்காய் ஜெபிக்கிறோம். ஸ்டீஃபன் பால்காய் ஜெபிக்கிறோம். சிவா எடிசன்காய் ஜெபிக்கிறோம். அல்ரு ராஜ்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிசினஸ்களெல்லாம் நீர் ஆசீர்வதியும் அப்பா. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சார்ல்ஸ் பிரதரோட பிசினஸ் ஆசீர்வதிப்பீராக கத்தர். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆண்டவர் பிசினஸ்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. மை துதிக்கிறோம். எங்கள் சபையின் மக்கள் உள்ள எல்லா தேவைகளை நீ சந்திப்பீராக. குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தேசுகளை நிறைவாக்குவீராக. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் யார் யார் குடும்பங்கள் அப்பா ஆண்டவர் கடன் பிரச்சனைகள் இருக்கிறார்களோ கத்த தாமே கடன் பிரச்சனைகள் கத்தர் விடுதலையாக்கும்படியே ஒப்பு கொடுக்கிறப்பா. ஜெபக்குமார்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தயவா இறங்குவீராக. டேவிட் ராஜ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். மெத்துசுலாக்காய் ஜெபிக்கிறோம். சுதா அமெரிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தயவாய் ஆண்டவரே எல்லா தேவைகள் சந்திக்கப்பட கத்தர் உதவி செய்வீராக. உமால் ஆகாதது ஒன்றுமல்லப்பா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா இந்த வேலையில கூட கற்பத்தின் கணிக்காய் ஜெபிக்கிற மக்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே சாமுவேல் ஜெபக்குமார்க்காய் ஜெபிக்கிறோம். நித்யா ரேச்சல்காய் ஜெபிக்கிறோம். ஸ்டான்லி ஜோன்ஸ் ஆண்டவரே சௌஜாதாக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோபனா அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் தாப்பனே. கத்தாவே நீர் ஆசீர்வதி அந்த கற்பங்களை ஆசீர்வதி கண்டவர் பிள்ளை பாக்கியத்தை கட்டளையிடும்படியே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் எங்கள் சபையில் எல்லா குறைவுகளையும் கத்தாவே நீ நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறீர். எந்தெந்த குறைவில் உங்களுடைய மக்கள் ஆண்டவர் போகிறார்களோ கத்தாவே ஆண்டவர் தயவா இறங்கி ஆண்டவரே அந்த குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நிறைவாக்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வேண்டிய எல்லா நன்மைகளை தருவீராக ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையிலும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக சமத்துல வருகிறோம் ஆண்டவரே. எசப்பா எங்கள் பிளஸ் டூ டென்த் டுவெல்த் எழுதுகிற எல்லா பிள்ளைகளும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. உங்களுடைய ஞானத்தினால் அவர்களை நிரப்புவீராக. தெய்வீக ஆலோசனை தந்து நடத்தும்படியே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த கொரோனாவெல்லாம் எந்த பாதிப்பும் எங்கள் பிள்ளைகளுக்கு வராதபடி வேலி எடுத்து நீர் பாதுகாப்பீராக சுவாமி. ரத்த கோட்டைகளை எங்கள் பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும்படியே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கிருபையின் கரம் ஆளுகை செய்யட்டும்.
நல்ல ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவர். பரீட்சையில நல்ல ஸ்கோர் எடுக்கத்தக்க கிருபை உண்டாகும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. ஹெசப்பா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயம கத்தரால் வரும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. அவள் ஆயத்த வேலையில கத்தாவே ஆண்டவரே நீர் அவளோடு இருப்பீராக ஆண்டவர். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஆயத்தப்படத்தக்க உதவி செய்வீராக ராஜாமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் படித்தவுடன் நல்ல வேலைகள் அமர்ந்திருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. வழிவாசலை தண்ணீங்க தந்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. கிருபையின் காரம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. இந்த வேலையில கூட அப்பா எங்கள் தேசத்துல இந்த விவசாயிகளுக்காக உங்களுடைய சமத்துல வருகிறோம் அப்பா. நீரே நீதிபரர், நீரே நியாயம் செய்கிறவர், நீரே எங்களுக்காய் வழக்காடுகிறவர், நீரே எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவன். இந்த நாளில் அவர்களுக்காய் நீ பேசும் அப்பா ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே எசப்பா எங்கள் தேசத்துல இந்த ஆகார குறை வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் நீ தயவா இறங்குவீராக, எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவீராக சுவாமி ஆண்டவரே. ஆளுகிறவர்களுக்கு மேல் உடைய ஆண்டவரே ஒரு ஆலோசனை தருவீராக. ஆளுகளை நீர் ஆளுகை செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாள் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தத்தாமே. அவர்கள் இருதயத்தில் சிந்தை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நீர் அவர்களுக்குள்ள கிரிய செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. நீ தய பாராட்டுவீராக சுவாமி. எங்களை ஆளுகை செய்கிறவர்கள் சமாதானம் உள்ளவர்களை மாற்றுவீராகப்பா. நீர் கிருபையின் கரம் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில கூட ஆண்டவரே உலகம் எங்கும் இருக்கிற பரிசுத்த வான்களை கத்தாவே நீர் பாதுகாப்பீராக. எல்லா தீமைக்கு விளக்குவீராக. இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்வீராக. உம்முடைய வார்த்தை போதிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் காத்து கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. தய பாராட்டுவீராக சுவாமி ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா எல்லா சபைகளையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சபை மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா வசனங்கள் விருத்தி அடையணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் விருத்தி அடையணும் ஆண்டவரே. எசப்பா ஜனங்கள் ஆண்டவரே சபைகள்ல சேர்க்கப்படணும் அப்பா ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே ஆத்துமக்களை கொள்ளை பொருளாய் கொட்டுப்பீராக தாப்பனே. ஒவ்வொரு சபைகளும் வழிந்தோடத்தக்கத ஆத்துமாக்களை தருவீராக ஆண்டவரே. மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. ராஜாக்கள் பிரபுக்களும் ஆண்டவரே எசப்பா அந்த ஒளி நிடத்தில் நடந்து வர கிருபை உண்டாகட்டும். ஏழை எளிய மக்களை எல்லாரையும் ரட்சித்து நீர் கொண்டு வருவீராக. தயவாய் இறங்குவீராக ராஜாமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. நீர் பாரம்பட்சம் பாராத தேவன். இந்த நாளில் ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வாரோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்கள் சபை போதகருக்காக இந்த சமுத்திர தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே நீர் தய பாராட்டும் எங்கள் போதலுமே இரக்கமாயிரும் ஆண்டவர். தயவா இறங்குவீராகப்பா, தய பாராட்டுவீராகப்பா. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. நீரே சுகத்தை கொடுக்கிற தேவன், பலத்தை கொடுக்கிற தேவன், ஜீவனை கொடுக்கிற தேவன். இந்த நாளில் ஆண்டவர் அவர் அவயங்களெல்லாம் உயிர்ப்பியும் ஆண்டவரே. ஆண்டவர் வாழ வயதுள்ள போல மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே உமால் ஆகாத ஒன்றுள்ள காண்ட மிருகத்து ஒத்த பலனை தருவீராக, பலப்படுத்துவீராக சுவாமி மக்கு ஸ்தோத்திரம். சாப்பிட ஆகாத ஆசீர்வதை பலப்படுத்தும் ஆண்டவரே. தாப்பனை கிருபைக்குள்ள வாய்த்து கொள்ளும் அப்பா மக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம் சுகதேகியாய் மாறி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கத்தக்க பலன் உண்டாகட்டும் அப்பா ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். மனதில் நல்ல தைரியத்தை உண்டாக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஆண்டவரே. இந்த நாளில் அவரை பலப்படுத்தி ஆண்டவரே அவரை மீட்டுக் கொள்ளும்படி நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா வேதனைகளையும் மாற்றுவீராக ஆண்டவரே. பட்டுக்கையை மாற்றுவீராக. உமால் ஆகாதது ஒன்றுமில்லப்பா. இந்த வேளை நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். தேவாவி இறங்கி சுகப்படுத்துவீராக. சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்களையும் சமாதானத்தை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதானம் நிரப்புவீராக. எல்லா துதி கன மகிமாமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரவத்தாபனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-223-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.